உலகத்தை பிடிக்கும் போதே இந்த பெருமையோகத்தை நான் மனிதன் மனிதன் வழியாக உடைந்த என்று சொல்லி கண்ணன் தனது அவதார ரகசியத்தை கூறுகிறார். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ ந ப்ரஹ்ருஷ்யேத் ப்ரியம் ப்ராப்ய அமானாபமானயோஹோ. தன்னை தானே உயர்த்திக் கொண்டு தன்னை தன்னால் இழிவுறுத்த வேண்டாம். தனக்கு தானே நண்பர், தனக்கு தானே பகைவர், தன்னைத்தான் வென்ற இங்கனம் எப்போதும் மனதை கட்டுப்படுத்தி ஆத்மாவில் யோகமற்றிருக்கும் யோகி என்பால் நிலை பெற்றதாகிய அனைவருக்கும் வணக்கம். அது ஒன்னு 3 மாசம் கழிச்சு சொல்றேன். நாளைக்கு திடீர்னு தீபாவளியை பிப்ரவரியில் வச்சுக்கோங்கன்னு ஒரு உத்தரவு வந்ததுன்னா அதுக்காக நீங்க இந்த தீபாவளி வாழ்த்து சொல்லுன்னு மிரட்டினாங்க. அதுக்கெல்லாம் நான் தயாரில்லை. எது ட்ரெடிஷனலாக வந்திருக்கோ நம்பிக்கையில் இருக்கோ அதைத்தான் நான் ஏற்றுக்கிறேனே ஒழிய. இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அரசாங்கமோ ஒரு முதல்வரோ உத்தரவிட்டு எதையும் செய்ய நான் தயாராக இல்லை. இதெல்லாம் ஆன்டி கல்ச்சர், ஆன்டி ட்ரெடிஷன், ஆன்டி ஃபெய்த். ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் இட், ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் இட். சரி, நல்ல சுபமான ஆரம்பம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அது சொல்லிட்டு அது நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வேணாம் சொல்லி உங்களை. வழக்கம் போல துக்ளக்கில் பணிபுரிகிறவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். என்ன சார், என்னாச்சு? அருளாளர் ரங்காச்சாரி. ஏன் சார் சிரிக்கிறீங்க? என்ன யாரோ என்னென்னமோ டைட்டில் வச்சுக்கலாம், நாங்கள் வச்சுக்கூடாதா? அவர் ஒரு கோவிலில் ட்ரஸ்டியா இருந்தவர், அதனால அருளாளர். நிர்வாக செம்மல் உதயசங்கர்.
அவனுக்கு புரியாது, அவன் தெலுங்கு. அவன் ஒரு நாலு திருக்குறள் தெரியும் அவருக்கு, அதனால வாழும் வள்ளுவர், வாழும் வள்ளுவர் மதலை. இங்க என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு பாக்கெட் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறாரு. என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்ற கவலையே இல்லை. வாழும் வள்ளுவர்னு சொன்ன பாருங்க, நான் எனக்கு நல்லா வேணும். இளைஞர்களின் எழு ஞாயிறு இளம் சிங்கம் சுந்தரம் பாருங்க. துக்ளக் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கூடவே இருக்கிறவர். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ இளைய தளபதி வச்சுக்கிட்டோம். என்ன காசா படமா கொடுப்போம், கொடுங்க இளைய தளபதி சார். இளைய தளபதி இளைஞர்களின் எழு ஞாயிறு இளம் சிங்கம். சத்யா, எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் டயபிட்டிஸ், அதனால் ஸ்வீட் எல்லாம் வரும், யாருன்னா கொடுப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தாராளமாக பகிர்ந்து கொடுத்துருவார், சமூக நீதியை நிலைநாட்டுவார். சமூக நீதி காவலர் சத்யா. பறக்கத்தலை என்ன டைட்டில் கொடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் கொடுத்துக்கிறார், அதனால மக்கள் தலைவர். இவன் பேசினா யாருக்குமே புரியாது, புரியலன்னு சொன்னா கோபம் வேற வரும். நாவுக்கரசர் சுவாமிநாதன் ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு டயர் எங்கேயோ வெடிச்சுது சார், பாம்பு வச்சுட்டான் அப்படின்னு பயந்து என்னையும் பயமுறுத்தி மாவீரன் ரமேஷ் தோஸ்த் ஒரு தான் தெரியாத பாலிட்டிஷியன் கிடையாது. நான் இவரை மட்டும் நல்லா காக பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இவருக்கு வேண்டிய கவர்மெண்ட்டாக இருக்கு. எங்கள் ஆஃபீஸில் யாரும் வெளிநாடு போனதில்லை, எக்ஸப்ட் ஒருத்தர், அவர் மலேசியா கூட பார்த்துருக்கார். எங்களுக்கு அதுவே அதிசயம். உலகம் சுற்றிய வாலிபன் இதயா, ஒரு நாள் பார்த்தேன், காஃபி வச்சுன்னு ஆத்திரா இருப்பாருங்க, அவ்வளோ அழகாக ஆத்திர. அன்றைக்கே தீர்மானம் பண்ண, ஆற்றல் அரசு இவர், ஆற்றல் அரசு சண்முகம். இவர் பேசியே பார்க்க முடியாது, மௌனகுரு ராமமூர்த்தி. அன்றைக்கி ஒரு போட்டில் பார்த்தேன், புரிய எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல, எனக்கு தமிழின் தமிழேன்னு போட்டிருந்தது. ரத்தத்தின் ரத்தமே மாறி போல் இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். சரி, அது எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் தமிழ் நல்லா எழுதுறவர் வண்ண நிலவன், தமிழின் தமிழ் துர்வாசர்ன்ற பேரில் அவர் தான் எழுதுறார். ரொம்ப யோசிக்கிற மாதிரி பாவனை பண்றவர், சிந்தனை செல்வன் வசந்தன் பெருமாள். அத்வானி புக்கு கூட அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். விஜயகோபால் ஆர்டிஸ்ட், ராமு ஆர்டிஸ்ட்,
ஸ்ரீகாந்த் செங்கல்பட்டுல இருந்து கார்ட்டூனுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறார், ஒரு பெரிய ஹியூமரிஸ்ட். ஸ்ரீகாந்த் குமார் கார்ட்டூனிஸ்ட். ராஜு லேஅவுட் ஆர்டிஸ்ட். நிதின் அட்டெண்டர். தினேஷ் அட்டெண்டர். வாசகர்களை பேசுவதற்கு அழைக்கும் முன்பாக இந்த இந்து மகாசமுத்திரம் ஐந்தாவது வால்யூம் வந்திருக்கிறது, அதை ரிலீஸ் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை எடிட்டுடைய கிராண்ட் டாட்டர் சுசித்ரா ஆனந்த் வில் ரிசீவ் தி ஃபர்ஸ்ட் காப்பி. லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கிறது இல்லைன்னு ஒரு பயம் சொல்ல முடியாது. என்னை பத்தி எங்க சார் லிஸ்ட்? எங்க இருக்கு? பரம்பராட்சியா திமுக பேர் என்ன பண்ற? நான் அவளை இந்துவா சமுத்திரம் எழுத சொன்னா அது வாரிசு அரசியல். எழுதினத படிக்க சொன்னா அது வியாபாரம். ஏ ஸ்ரீதர் மூர்த்தி கோவை, கே அப்துல் ரஹ்மான் சென்னை, என் குப்புசுவாமி வெங்கடாபுரம், மூபா கலைச்செல்வன் பேரையூர் ராமநாதபுரம், ஸ்ரீதர் மூர்த்தி அப்துல் ரஹ்மான் குப்புசுவாமி கலைச்செல்வன். மற்றவங்களும் வந்துருங்க சார். அப்துல் ரஹ்மான் குப்புசுவாமி கலைச்செல்வன், அவர் ஸ்ரீதர் மூர்த்தி, ரைட். அது சரியா இருக்க பாருங்க மைக். அங்க ஸ்ரீதர் மூர்த்தி கோவை. வந்தே மாதரம். துக்ளக்கோட வயசுக்கும் என்னோட வயசு ஒன்று தான், அதனால் ரெண்டுக்குமே இந்த தேசத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். கோவை மாவட்டத்தில் ஒரு புது வியாதி வந்திருக்கு, தமிழ் செம்மொழி மாநாடுன்ற பேரில். வெள்ளம், பூகம்பம், இடி, மின்னல், எது சொன்னாலும் அதிகாரிகள் வரமாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டயோ அல்லது எஸ்பி ஆஃபீஸ்கிட்டயோ போய் தமிழ் செம்மொழினா பாத்ரூம் இருந்தால் கூட ஓடி வந்துடுவாங்க. அப்படி ஒரு தமிழ் மேலே ஒரு புதிய காதல் இப்போ வந்திருக்கு. இது என்ன அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த மாநாட்டினால என்ன பயன் இருக்குன்னு சொல்லி இன்னொரு லிபரான் கமிஷன் அமைச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக, இந்த சீனா பகுதியிலையும் அஸ்ஸாம் பகுதியிலையும் தொடர்ந்து ஊடுருவல்கள் இருந்துட்டுருக்கு. குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அகதிகள் என்ற பேரில் அஸ்ஸாம் வழியாக தமிழ்நாட்டுக்கும் தென் மாவட்டங்களுக்கு வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பங்களாதேஷிகள், பீகாரிகள், அஸ்ஸாமிகள் என்ற பேரில் குடியேறியிருக்காங்க. அவங்களுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. மாநில அரசுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். இது பற்றி எந்த நடவடிக்கை இல்லை. இதை பற்றி ஆசிரியனுடைய கருத்து. இறுதியாக, துக்ளக்கில் வந்து இந்த இந்து மகாசமுத்திரம் பக்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இருந்தாலும் கூட அது பைண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பத்திரிகையினுடைய குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஆசிரியனுடைய தலை மாதிரியே பக்கங்களும் பளபளப்பாக இருக்கணும். விலை உயர்த்திட்டால் கூட எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்றேன். பாரத் மாதாக்கு ஜெய்.
மாநாட்டினால என்ன பயன்றார் கண் அவரே சொல்லிட்டார் என்ன பயன். இத்தனை அதிகாரிகள் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்தால் என்ன பயன் கிடைக்குமோ அது உங்களுக்கு இடைத்தேர்தல் வராமலேயே கிடைத்திருக்கிறது. என்ன கையில் காசு கிடைக்காது அவ்வளோதான், வேற இல்லை. அவருக்கு இது கலைஞருக்கு தன் ஆட்சியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்த முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அது எவ்வளோ பேர் வந்து தன்னை பாராட்டுவாங்க அந்த சான்ஸ் போகிறது. அவரே சொல்லியிருக்காரு எனக்கு பாராட்டினா ரொம்ப பிடிக்கிறது, எனக்கு விருது கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கிறது. அதனால் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கிறது. அந்த மாநாட்டில் அதெல்லாம் நடக்கும். அது அந்த உலகத்தமிழ் மாநாடுன்ற அதை நடத்துகிற ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பு இதுக்கு உடனே ரெடி ஆகிறதுனால செம்மொழி மாநாடுன்னு வச்சுட்டார். அவ்வளோதான். இதனால் என்ன பயன்னா எனக்கு இந்த மாதிரி மா இப்போ நல்ல அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. வேர்ல்டு இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ் நடத்தி அது வளர்ந்தது. தமிழ் இந்த மாதிரி நடத்தினா தமிழ் வளர்ந்துருவான். ஒரு சோமநீர் போடுவாங்க, கலைஞரை பற்றி நிறைய பாராட்டுரைகள் இருக்கும், அதை பார்த்து அவர் மகிழ்ந்துக்கலாம். மற்றபடி என்ன இருக்க போகிறது இல்லை. தமிழ் குரோத் ஆஃப் தமிழுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. ஏற்கனவே ஆராய்ச்சி கட்டுரைகள்னால் அது எவ்வளோ வருதுன்னு இருக்க போகிறது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்க்க போகிறாங்க. கருப்பையா மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை பார்ப்பாங்க. நான் வேறு எதுவும் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறார் அவரே, நான் சொல்ல. பட் மற்றபடி அதில் பெருசாக பயன் இருக்க போகிறது இல்லை. ரெஃப்யூஜிஸ் பற்றி சொன்னார். இதை பிஜேபி எத்தனையோ அதில் எழுப்பியாச்சு. இந்த மாதிரிலாம் குவஸ்டின் எழுப்பும்போது ஆன்டி மைனாரிட்டின்ற சாயம் பிஜேபிக்கு பூசப்படுகிறது. பிஜேபியின் உட்கட்சி விவகாரங்களினால் அந்த கட்சி எதை சொன்னாலும் இப்பொழுது எடுபடாத ஒரு சீசனாக இருக்குது இப்போ. பட் பிஜேபி இஸ் த ஒன் பார்ட்டி விச் ஹஸ் பீன் எக்ஸ்பிரஸிங் கிரேவ் கன்சர்ன் அபவுட் திஸ். இது இந்த தேசத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை உள்ள எல்லோரையுமே கவலையடை செய்யக்கூடிய விஷயம். இங்கே தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸுக்கெல்லாம் குடியுரிமை வழங்குறேன்றதும் இதே ஸ்கேல் தான். என்ன கேட்டேன் தங்குற வரைக்கும் வசதியாக தங்கட்டும், பட் அங்கே திருப்பி அனுப்பி அங்கே அவங்க இடங்களில் செட்டில் பண்ண தான் வழி தேடணுமே தவிர இங்கே செட்டில் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய நிலைமை. ஹிந்து மகாசமுத்திரம் நல்லா பைன் பண்ணுறதுக்கு வாக கொடுன்னார். அலையன் சீனிவாசனை வச்சு இந்த மாதிரி கேட்டால் புஸ்தகமே அவன் வாங்க மாட்டானேன்னு வருத்தப்படுவார். அதனால் நான் அதை ஒன்றும் பதில் சொல்கிறதா இல்லை. அப்துல் ரஹ்மான். வணக்கம், என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான், சென்னையில் இருந்து. துக்ளக்கின் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயதிலிருந்து நான் அதன் வாசகன் என்பதில் பெருமைப்படுகிறேன். ஹிந்து பத்திரிகை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது ஹிந்துவுக்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு, இருந்த போதிலும் காலையில் அதை படிக்கவில்லை என்றால் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடும் என்பதுதான் அந்த கருத்து. துக்ளக்கை பொறுத்தவரை நமக்கும் அதே கருத்து தான். துக்ளக்குடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு, சில நேரங்களில் கருத்து மோதல்கள் கூட உண்டு. இருந்தாலும் வெளிவந்த அரை மணி நேரத்தில் அதை படிக்கவில்லை என்றால் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடும். ஆசிரியருக்கு பைத்தியம் என்றால் வாசகர்களுக்கும் பைத்தியம் என்பது துக்ளக்கில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்றுபாடு. கேள்வி: டாக்டர் கலைஞர் அவர்களையும் திராவிட இயக்கத்தையும் காலமெல்லாம் விமர்சனம் செய்து செய்து தாங்கள் கண்டது என்ன, அடைந்த பலன்தான் என்ன? கேள்வி இரண்டு: தேசிய அளவில் பாரதிய ஜனதாவின் செல்வாக்கு சரிந்து வருகிறது. உண்மையில் என்னை போன்றவர்களுக்கு இது வேதனை அளிக்கிறது. என்றால் காங்கிரஸுக்கு மாற்று அப்படின்னு இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபி தான். இந்த தேய்மானமும் இந்த வீழ்ச்சி பாதையும் அவங்களா தேடிக்கிட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியிலிருந்து வரல இது. அதனால் பிஜேபியுடைய இன்றைய சூழ்நிலை என்ன, எதிர்கால சூழ்நிலை என்ன? அடுத்து மூன்றாவது ஒரு சிறிய கேள்வி: திமுகவும் அண்ணா திமுகவும் கடைசி வரை கைவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் என்ன? நன்றி, வணக்கம். க
கலைஞரை தொடர்ந்து விமர்சனம் செய்து என்ன பலன் கண்டாயின்னு கேட்குறேன். பலன் வேணும்னா ஒரே நிமிஷம் நான் காணலாம். பலன் கண்டவர்கள் பின்பற்றினால், அவர்களை பின்பற்றினால் போதும். அவரே சொல்லியிருக்கார், ஒரு பாராட்டு ஒரு விருது. இங்கே இத்தனை டைட்டில் கொடுத்த என்னால் ஒரு ரெண்டு டைட்டில் கொடுக்க முடியாதா? பாராட்டு விருது இதெல்லாம் கொடுத்து நான் சரி பண்ணிக்கலாம். ஆனால் இன்று துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழா நடக்கிறது என்றால் இத்தனை பேர் அதை வந்து அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க தயாராக இருக்கிறீர்கள். நான் கலைஞரிடம் பலன் பெற்றிருந்தால் இதில் ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டேங்க. இதுதான் நான் கண்ட பலன். எனக்கு அந்த பலன் போதும். அது தருகிற நிறைவு பலன் கண்டவர்களுக்கு என்றைக்கும் கிடைக்காது. பிஜேபிக்கு வெளியிலேருந்து வந்ததில்லை, அவங்களுக்காக தேடின்ற தீமை தான் வாஸ்தவம். இதை நான் அவ்வளோ தூரம் எழுதியாச்சு. அந்த கட்சியில் ரொம்ப ஜனநாயகம் அதிகமாக போச்சு, ஓவர் டோஸ். அதனால் யார் ஒன்றாலும் தலைவன். இதுக்கு நடுவில் ஆர்எஸ்எஸ் வெளியிலேருந்து இவன் தான் தலைவன், அது வேறு ஒன்று ப்ராப்ளம். என்னை பொறுத்த அளவில் இருக்கிற ஒரு அத்வானி நாடு முழுவதும் அறியப்பட்டவர், நேர்மைக்கு பெயர் போனவர், நிர்வாகத்திறன் உடையவர், தியாகங்கள் செய்தவர், அரசியலை மிக நன்றாக உணர்ந்தவர், உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு அரசியல். அவருக்கு வேணா இம்பார்ட்டன்ஸு இன்னொருத்தர் நான் கொண்டு வரேன், எங்களால் அது முடியும். கட்காரின்னு கொண்டிருக்கேன். எனக்கு கட்காரி மேலே ஒரு விரோதமும் கிடையாது, தெரிஞ்சாதானே எனக்கு. நான் எதிர்பார்த்ததெல்லாம் தெரிஞ்சவராக ஒருத்தரை போட மாட்டாங்களான்றது தான் எனக்கு பர்சனலாக தெரியணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அப்படி இருக்கிறவரை தூக்கிட்டு இல்லாதவரை போடுறதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் அவருக்கு இவர் எல்லாரும் அறிமுகம் பண்ணி வச்சிருக்கலாம். எனக்கு எப்பவுமே நான் ஒன்று நினைச்சது உண்டு, சொல்லியிருக்கேன் சில பேர்கிட்ட. பிஜேபியில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த 5 இயர்ஸும் அவர் இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் இருந்துட்டு அத்வானி ஆக்கிட்டு அவர் அத்வானிக்காக கேம்பெயின் பண்ணியிருக்கணும் வாஜ்பாய். அப்போ இன்றைக்கி பிஜேபி சிச்சுவேஷனே வேறு. என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, வாஜ்பாய்க்கு இருந்த மாதிரி அத்வானிக்கு ஒரு ஃபுல் இது இல்லையே நாட்டில், அது என்ன காரணம்? வாஜ்பாய்க்கு அத்வானி கேம்பெயின் பண்ணார், அத்வானி கேம்பெயின் பண்ண இன்னொரு அத்வானி இல்லை. அந்த 2 இயர்ஸ் பிஜேபி ஆட்சியில் இருந்தப்போ அத்வானி பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் அவருக்காக கேம்பெயின் பண்ணுவார், அவர் அட்வைஸ் பண்ணுவார்னு இருந்திருந்தால் இன்றைக்கி பிஜேபி நிலைமையே வேறு. அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களாம் தயாராக இல்லை. பட் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், ஐ எம் டோல்டு பை பீப்புள் ஹூ நோ தட் கட்காரி இஸ் அ வெரி கேப்பபிள் ஆர்கனைசர், அதனால் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. நல்லது நடந்தால் நல்லது தான், பிகாஸ் பிஜேபி தான் இன்றைக்கி இருக்கிற ஒரே எதிர்கட்சி தேசிய அளவில். அது வீக்கன் ஆகுறது நல்லதில்லை. பாமக கதி என்னன்னு கேட்குற, அவங்க கைவிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இவரும் எதையான ஒன்று பேசி கூட சேர்ந்துருவார், இவருக்கே தெரிய போகிறது. விஜயகாந்துக்கு போட்டி இவரும் எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வேண்டியது தான், அதுதான் அவருடைய கதியாகும். ரெண்டு பேரில் யார் அதிகமாக டெபாசிட் இழந்தது அப்படின்றதுல தான் போட்டி இழுக்க முடியும், வேறு ஒன்றும் பாமகக்கு வழி இருக்காது. குப்புசுவாமி, கலைச்செல்வன், அப்புறம் எஸ் ரகுபதி, கணபதி பாளையம், கே வெங்கடேசன், உடுமலை. தேசபக்தியுடனும் சார் உங்கள் பேர் சொல்லிட்டு. என் குப்புசாமி, வெங்கிட்டாபுரம், கோவை மாவட்டம். தேசபக்தியுடனும் தெய்வ பக்தியுடனும் வாழ்ந்து கொண்டு அரசியலில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் துக்ளக் என்ற பத்திரிகையை வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் நிறைவு பெற்று 41வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களுக்கு தென்னாட்டின் அஞ்சானஞ்சன் என்ற விருதினை நான் வழங்குகின்றேன். எனக்கு நல்லா வேணும். எனக்கு இந்த மாதிரி இவங்களெல்லாம் டபாய்ச்சதுக்காக என்ன அவர் டபாய்கிறார்? காரணம்,
தினகரன் பத்திரிகைக்கு ஏற்பட்ட கதியை பார்த்து கூட இன்று கூட துக்ளக்கை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறாரே என்றால் அதை என்னவென்ற போற்றுவது என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு எதிர்கட்சியை போலத்தான் சோ அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறாரே ஒழிய யாருக்கும் விலை போகாதவர் சோ அவர்கள் என்று இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஒன்று இரண்டு கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் காங்கிரசார் காமராஜர் ஆட்சியை அமைக்கப் போகிறார்களா, இல்லை திரும்பவும் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டுதான் செயல்படப் போகிறார்களா என்பதை சோ அவர்களுக்கு தெரிந்தவரை அவர் இங்கே எடுத்துரைப்பார் என்று நான் நம்புகிறேன். அடுத்து தமிழ்நாட்டை பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடு என்று நான் நினைப்பது தீவிர மது விலக்கை அமுல்படுத்தாமல் இருப்பதுதான். அதை ரத்து செய்தவர் கருணாநிதி அவர்கள், இனிமேல் நான் அதை ரத்து செய்ய போகிறேன், அதாவது அமுல்படுத்தப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். மதுவால் இந்த நாட்டிலே ஏராளமான ஏழை குடும்பங்கள் தெருவிலே தத்தளிக்கிறது. வேலைக்கு சென்று வாங்குகின்ற சம்பளத்தை குடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார், வீட்டுக்கு சென்று அங்கும் அடி உதைதான். தமிழ்நாட்டு பெண்களை ஒரு விதத்தில் பாராட்டலாம், பொறுமையோடு ஆண்களோடு இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதை எண்ணி நான் ஆச்சரியப்படுகிறேன். பொறுமை இழந்த பெண்கள் கூட சில பேர் போட்டு தள்ளி விடுகிறார்கள், இல்லையேல் தீ வைத்து கூட கொளுத்தி விடுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் சோ அவர்கள் தனது நண்பர் என்று பாராட்ட பெற்ற கருணாநிதி அவர்களிடம் சென்று இதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராஜ் ஆட்சி காங்கிரஸ்காரர்கள் அமைப்பார்களா? இது ஏதோ ஒரு பேச்சுக்காக அவங்க சொல்றாங்க காமராஜ் ஆட்சி. அதை அமைக்கக்கூடிய காங்கிரசார் இந்தியாவில் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எங்கே வந்துட போகிறாங்க. அந்த அளவுக்கு நேர்மையும் நாட்டுப்பற்றும் நீங்கள் பார்க்க முடியாது. இருக்கிறதுல எது பரவாயில்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். காமராஜ் மாதிரியோ ராஜாஜி மாதிரியோ நேர்மையும் நாட்டுப்பற்றும் இன்று உள்ளவர்களுடைய யாரிடமும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். பட் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை விட பெட்டர் ஆட்சி யார் தருவாங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அதுதான் முடியும், அதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும். காங்கிரஸை பொறுத்தளவில் அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்தையும் விட்டுட்டு தனியாக நிற்க போகிறது கிடையாது. பிகாஸ் இந்த ஸ்டேட்லேருந்து எம்பிஸ் போகணும் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இன்றைக்கி அதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு ரிஸ்க் எடுப்பார்கள் என்று நினைப்பதற்கு இடமே கிடையாது. மதுவிலக்கை பற்றி சொன்னார், நானே துப்புலக்கில் எழுதியிருக்கேன். மதுவிலக்குன்றது இனிமேல் ஒரு இம்ப்ராக்டிக்கல் ஐடியா தான் என்னோட அபிப்பிராயம். அதை எப்படி ரெகுலரைஸ் பண்ண முடியும்? அந்த கடைகளெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? என்ன நேரத்தில் கொடுக்க முடியும்? இப்படி சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாமே ஒழிய பூரண மதுவிலக்கு என்பது நடைமுறைக்கு ஒத்து வர முடியாத விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பேர் சொல்லிடுங்க. கலைச்செல்வன், ராமநாதபுரம். அப்புறம் ரகுபதி கே வெங்கடேசன், உடுமலை. எல் ராஜன், சென்னை. மகாபிரபு, பெங்களூர். நான் ஒரு நாலு கேள்வி மட்டும் ஆசிரியர் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்க. பெண்கள் இட ஒதுக்கீடு சட்டத்தை தாங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா? அப்படி பெண்கள் இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஆண் எதிர்ப்பு சட்டங்களான வரதட்சணை, குடும்ப வன்முறை சட்டங்கள் நீக்கப்படுமா? இதனால் அரசியலில் ஆண் ஓட்டு வங்கி ஏற்படுமா? நீதித்துறை சீரமைப்பு சாத்தியமா இந்திய திருநாட்டில்? நீதி கிடைக்குமா மக்களுக்கு? நன்றி. பெண்கள் இடஒதுக்கீடுன்றது பார்லிமெண்ட்ல கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லவேளையா ஜென்ரலா எல்லா இடத்துலயும் வந்துள்ள. இது ஒரு வேண்டாத விவகாரம்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். நான் இதை பலமுறை எழுதியாகிவிட்டது. இதனால் சாதிக்கப்போவது எதுவும் கிடையாது. எல்லா கட்சியிலும் என்ன நடக்கும்? லேடிஸை தேடிட்டு போய் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லாதவங்க வலுக்க டைமாக அவங்கள கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த மாதிரி பண்ணி தான் ரொப்ப முடியும். அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்கும்? டொமஸ்டிக் இதை ஏன் இப்படி குட்டிச்சவர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க இவங்கன்னு எனக்கு புரியல. இப்போ இருக்கிறவங்க அரசியலில் ஆர்வம் உள்ள பெண்மணிகள், அவர்கள் ஏற்கனவே பல கட்சிகளில் சேர்ந்திருக்கிறார்கள், தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் தோல்வி இருக்கிறார்கள். ஆம்பளைக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே நடக்கட்டமே. ஆணுடன் சரிநிகர் சமானம்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டு தனி இடான்றது என்ன நியாயம்? ச
சரி, நீங்கள் சமானமாக போட்டி போடுங்க, ஜெயிச்சா ஜெயிங்க, தோத்தா தோத்து போங்க அப்படின்றது தான் என்னுடைய கட்சி. அதனால் அவங்க வந்தால் வரதட்சணை குடும்ப சட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுலேயே யார் எத்தனை மருமகள்கள் எத்தனை மாமியார்கள் இருக்கிறான்னு பார்க்கணும். தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மருமகளை விட மாமியார்கள் ஜாஸ்தி இருந்தால் வரதட்சணை சட்டம்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் அவங்களுக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்க்கணும், என்ன ப்ரொபோர்ஷனில் எலெக்ட் ஆகிறாங்க. என்ன சார், நீதித்துறை சீர்திருத்தம் பற்றி குறிப்பிட்டார் சார். ஒரு ஜட்ஜு கஜாம்புச்சான்னு லேண்டெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கார் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் கலெக்டரே எழுதி கொடுக்குறார். கலெக்டர் அதை சர்டிஃபை பண்ணப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் ஒரு தனி கமிட்டி வச்சு பார்க்குறோன்றது. அதாவது இதில் நம்பிக்கை இல்லை, எப்படியானா அவர் தப்பிக்க வைக்க முடியுமான்ற அட்டம்ப்ட்ஸ் தான். அண்ட் அதில் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியாது, எப்படியோ கர்நாடகா சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கலாம். ஸோ அளவு வச்சுருக்காங்க போல் இருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ் இந்த அளவு ஊழல் இருந்தால் இருக்கலாம், அதுக்கு மேலே இருந்தாக்க சுப்ரீம் கோர்ட் இப்படி இல்லாமா. அண்ட் இதில் ஜாதி வேறு வந்துடுறது, அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால தான் இப்படி அவர் இவங்க சொன்னால் தான் ஜாதியை யார் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கு முன்னால் தினகரன் ஜாதியை பற்றி யாருக்கும் தெரியாது. வீரமணி, கருணாநிதி, மாயாவதி இந்த மாதிரி எல்லாரும் ஆரம்பித்த பிறகு தான் ஓஹோ அப்படியான்னு தெரியுது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஜாதியை அப்போ சொல்லிடுங்க, இன்னென்ன ஜாதிகளை சார்ந்தவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் அதை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து தொலைகிட்டோன்றான். இல்லைனா உடனே இந்த ஜாதி பிடிச்சா என்ன அர்த்தம், இது இங்கே ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன லட்சணம், சொத்து கணக்கெல்லாம் கொடுக்கணும்னா முதல்ல போரும் போர் நான் போய் கடைசியில் சரி சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கொடுப்பாங்க, அது வெளியில் விடணும்னா அது மாட்டேன், அது நாங்களே வச்சுப்போம், எங்கள் சொத்து கணக்கு எங்ககிட்ட என்ற உங்களுக்கே சரி, அது டெல்லி ஹைகோர்ட் முடியாதுன்னு உங்களுக்கு கொடுத்த உடனே இப்போ அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ண போகிறது. ஆஸ் அ லிட்டிகன் டெல்லி ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி அப்பீராய் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கே அவங்க அப்பீல் பண்ண போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி விசாரிக்க போகிறது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே உட்காந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல போகிற, என்ன பைத்தியக்காரத்தனமாக போயின்னு இருக்கு. அதான் நேர்மை வேண்டாம் அப்படின்ட்டா இந்த மாதிரிலாம் தான் நடக்கும். அதனால் நீதித்துறை, நீதித்துறை மட்டுமில்லை சார், பாலிடிக்ஸ் மட்டுமில்லை, எல்லா துறைகளிலும் நேர்மையற்ற தன்மைன்றது ரொம்ப அதிகமாக போச்சு. இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. ஆன்மீகத்துறை உட்பட எத்தனை போலி ஆன்மீகவாதிகள், அந்த மாதிரி போலி அரசியல்வாதிகள், இன்றைக்கி இருக்கிற நீதிபதியெல்லாம் போலி நீதிபதிகள், போலி அரசியல்வாதிகள், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், ஜனங்களே ஓட்டுக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், ஜனங்க என்ன நினைக்கிறான், சரி இவ்வளோ எடுத்துக்கிறான் நமக்கும் தான் கொஞ்சம் கொடுக்கட்டு போயிடும். ஸோ ஜனங்களையே கரப்ட் பண்ணப்புறம் கரப்ஷன் ஒரு இஷ்யூவே இல்லையே. நானே கை நீட்டி வாங்குறவனா, நான் வாங்குறவனை பற்றி ஏன் தப்பாக நினைக்கிறேன், அவ்வளவு நம்ம கிடைக்கலன்னு ஒன்றா வருத்தப்படுவனே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ஹானஸ்ட் ஸ்டேட்டாக மாற்றியாச்சு இது இந்தியாவில், வேற எந்த ஸ்டேட்லையும் இந்த நிலைமை இல்லையே. மக்களே டிஸ்ஹானஸ்டி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது வழக்கமாகி போன பிறகு இங்க நேர்மைக்கு என்ன மரியாதை இருக்கும். அவர் ஜி விஸ்வநாதன், அவர் அந்த வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாரு, அவர் சொன்னார். அவர் அப்போ எலெக்ஷன் 1960 அவர் ஒரு ஊருக்கு போனப்போ டிஎம்கே ஃபங்க்ஷனரி இங்க அவர்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டாராம். கேம்பெயின் முடிச்சுட்டு செலவுக்கு எவ்வளோ ஓடணும்னு கேட்டாராம். எதுனா செலவு இருக்கும் இல்லையா, எலெக்ஷன் தான். அந்த ஆள் என்னங்க இது, என்னை கூலிக்காரனா நினச்சிட்டிங்களே நீங்கள், அந்த டிஎம்கே ஃபங்க்ஷனரிக்கு இப்படி கேட்டிங்களே என்னை பார்த்து, தேவைன்னா இங்கே வசூல் பண்ணிக்கிறோம். அதாவது கை நீட்டி பணம் வாங்குறதுன்றது அவ்வளோ கேவலமாக இருந்தது, இப்போ என்னடா அண்ணா அதுதான் வழக்கம் நாய்ப்பிச்சு. ஜட்ஜெல்லாம் எப்பேற்பட்ட ஜட்ஜஸ் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இப்போ காணுமே. ஒரு எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 20,000 ரூபாய் செலவில் முடித்தாங்களா, செழியனே சொல்லியிருக்கார் எனக்கு.
அந்த பீரியடில் ஓவர் இருக்கும். 20,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்துடும் போல் இருக்கு. முதல்ல 100, 200, அடுத்த பை எலெக்ஷனுக்கு 500, இப்போ 1,000 ஆயிப்போச்சு. சரி சார், உங்கள் ரேட் எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியாது, சும்மா தோராயமாக மார்க்கெட் நிலவரம் என்னன்னு சொல்கிறேன் நான். ஸோ நீதித்துறை மட்டும் பாழாக போன பயணி நம்ம பேசக்கூடாது. யார்? டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், டேக் எனி ப்ரொஃபஷன், தேர் இஸ் பர்செப்டபிள் டீஜெனரேஷன் எவ்ரிவேர். ஈரோட்டிலிருந்து ரகுபதி பேசுகிறேன். இடைத்தேர்தலிலே பெற்ற வெற்றியானது அரசின் திட்டங்களுக்கு மக்கள் அளித்த ஆதரவு தான் என்று தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படியென்றால் இலவச டிவி கொடுப்பது, சமையல் அடுப்பு கொடுப்பது, அதுபோக ஓட்டுக்காக பணம் கொடுத்துத்தான் மக்கள் ஆதரித்தார்களா என்ற கேள்வி எழுகிறது. இதை பற்றி கலைஞர் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? மக்களுடைய அரசினுடைய திட்டங்களை ஆதரித்து செய்வதற்கு பணம் கொடுத்தால்தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் அதற்கு ஆசிரியர்களுடைய கருத்து என்ன? மக்களுக்கு நாங்கள் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம், அதனால் ஆதரவு கொடுத்தாங்க, அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிகள் தொடர்ந்து வருகின்றன என்று முதல்வர் சொல்வதாக சொன்னார். அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கார் அவர். அது ஒரு டிபார்ட்மெண்ட். இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எலெக்ஷனில் எவ்வளோ யாருக்கு கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் செய்கிறது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று இருந்திருந்தால் இவர்கள் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாததில் தான் பணம் வருது. என்னென்னவோ சொல்லி பார்க்குறார் அவரும். என் வீட்டில் டெலிவிஷனை பார்த்தப்போ அவருக்கு திடீர்னு தோணித்தான், அடாடா நம்ம வீட்டில் டெலிவிஷன் இருக்கே, இது ஏழைகள் வீட்டில் இல்லையே, கொடுக்கணும். ஏன் அதோட நிறுத்துவானே, அடாடா ஏசி என்னமா ஜில ஜிலுன்னு இருக்கே, இது ஏழைகளுக்கெல்லாம் இல்லையே, கொண்டு போய் குடிச்சாலும் ஏழ்ச்சி மாற்றுறது தானே. ஆஹா, ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏழைகள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லையே, எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன். அதெல்லாம் இல்லை, டெலிவிஷனை பார்க்குற மட்டும் ஏழைகள் வீட்டில் இல்லையே. யாரை ஏமாத்துறதுக்கு என்னென்னவோ பேசுகிறார் சார் அவர். என்ன தான் கிடையாது, சினிமா ஃபீல்டுக்கு போகிறார், ஏதோ ஒரு விருது, இங்கே எங்கே போனாலும் விருது வாங்குறதுக்கு தானே போவார், அவங்க ஏதோ விருது கொடுக்குறாங்க அதை வாங்குறதுக்கு போகிறாரு. நான் உங்களோடு இருக்கிறது தான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்வார். அங்கேருந்து அடுத்த நாள் ஒரு அருந்ததியர் மீட்டிங், நான் உங்களோட இருக்கிறது தான் ரொம்ப விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு எல்லாம் அவன் சொன்னதான், நான் ஒன்றும் இட்டுக்கட்டல, அவ்வளோ தமாஷா நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது சார். அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் போகிறார், எப்பவும் வைரமுத்துவோடும் ஜெயகாந்தனோடும் இருக்கணும், அதுதான் என் ஆசை. இவர் வைரமுத்து ஜெயகாந்தன் கூட வச்சுட்டு அருந்ததியர் மீட்டிங்கில் போய் உட்காந்து அங்கேருந்து சினிமாவில் எப்படி பண்ண போகிறாரு தெரியல எனக்கு. இவ்வளோ ஆசை ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு கூடாது, எங்கே பார்த்தாலும் உங்களோட தான் இருக்கணும். இதே நம்புறா எல்லோரும் கைதட்டு. அதனால் என்ன ஒன்றாலும் சொல்லலான்னு ஆகிப்போச்சு அவருக்கு. இவர் சொல்லாமல் சார், அரசியலில் புனிதத்தன்மை கெடுவதை நான் இன்றைக்குமே விரும்பினதில்லை என்ற, ரொம்ப நாகரிகமாக பேசணுன்ற காமராஜ் அண்டங்காக்கன்னு சொன்னதுலேருந்து எல்லாம் இவர் தானே. ராஜாஜியை குல்லுகப்பட்டர்னு சொன்னது எல்லாம் எம்ஜிஆர் மலையாளி நடிகர். எப்போ இருந்திருக்கு இவர்கிட்ட ஒரு டீசன்ட் கிரிட்டிசிசம்? ஜெயலலிதாவை பற்றி சொல்லவே வேண்டாம், பல விதங்களில் கச்சாம்பிச்சான்னு பேசியிருக்கேன். இப்படி இருக்கச்ச இவர் சொல்கிறார், இதையும் நம்ம கேட்டுக்கிறோம். இது தைரியமாக முறை சொல்லலையும் போட்டுக்கிறாங்க. யார் சார்? அடுத்து எல் ராஜன், நங்கநல்லூர், சென்னை. மாநில அரசின் ரைட் சார், கேட்டிருக்கேன் சார். மாநில அரசின் நிதி நிலைமை எப்படி இருக்கிறது? ஏனென்றால் முன்பையாவது
அவர்களுக்கு மத்திய அரசின் மத்திய அரசுக்கு அவருடைய ஆதரவு தேவை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எதற்கெல்லாம் இஷ்டத்துக்கு கோடி கோடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கடந்த சட்டசபை கூட்ட தொடரில் கூட இவ்வளோ கோடி மத்திய அரசை எதிர்பார்த்துருக்கிறோம், மத்திய அரசை வற்புறுத்துவோம் தான் சொல்கிறாங்க. அது இப்போது மத்திய அரசுக்கு இவர்களுடைய ஆதரவை தற்பொழுது தேவையில்லாத நிலையிலும் அது எப்படி அவர்கள் கேட்டு பெறுவார்கள்? ஒன்று. இரண்டாவது, நானும் 2 வருடங்களுக்கு முன்னால் நடந்த துக்ளக் ஆண்டுகளில் நான் பங்கு பெற்றேன். அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், அப்பொழுது மத்திய ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் அவர்களை பற்றி ஒரு பேச்சு வரும்பொழுது, இவர்கள் எவ்வாறு இந்த மாதிரி ரயில்வே பட்ஜெட்டை நல்லா போடுறாங்கன்னா, இதுக்கு முந்தின இருந்த பிஜேபி அரசு நன்றாக போட்டதாகவும், அதை ஒரு அதிகாரி இவரிடம் சொன்னதாகவும், அதை பின்பொரு நாளில் அவர் இது விளக்குவதாகவும் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் நான் துக்ளக் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், இது வரைக்கும் விளக்கவே இல்லை. அதை ஆசிரியர் அவர்கள் விளக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஒன்று என்ன கேட்டேன், சென்டர் எய்டு சென்ட்ரல் எய்டு இல்லாமல் கோடி கணக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க சப்போர்ட் தேவை. இவங்க ஸ்டேட் ஃபைனான்சஸை பொறுத்த அளவில் சென்ட்ரல் எய்டு இல்லை, எது வந்தாலும் இலவசத்துக்கு தான் போயிட்டுருக்கிறது. இது ஃபைனான்சஸ், அதை பற்றி இங்கே முருகனை பேச சொல்லணுன்ட்ருக்கேன் நான். அது எவ்வளோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எவ்வளோ தூரம் இந்த ஃபைனான்சஸ் கெட்டு குடித்தவராக போயிருக்கேன். அவர் வந்து இந்த லாலு பிரசாத் யாதவ் அந்த பீரியட் ஒர்க்கிங்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் சொல்லலையே என்ன. இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் மம்தா பானர்ஜி சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். நல்ல ஆத்தென்டிக்காக வரும், நான் சொன்னால் விமர்சனமாக இருக்கும், அவர் சொல்லும் பொழுது அது இன்ஃபர்மேஷனாக வருகிறது. இன்னும் அது ஃபுல்லாக வெளியில் வரட்டும், அப்போ எல்லாமே தெரியும், அப்போ நானும் சொல்கிறேன். அவ்வளோதானே சார். மகாபிரபு பெங்களூர் இருக்காரா? வர வெங்கடேசன் உடுமலை. எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்து மகா சமுத்திரத்தில் வெளியிடுகின்ற சித்தர்கள் வரலாறு மிகவும் நன்றாக உள்ளது, அதற்கு என் வாழ்த்துக்கள். ஞானக்கோரு என்ற பாடல் பதிப்பகத்தை நான் படித்திருக்கிறேன். அதில் இடம்பெறாத ஏராளமான கருத்துக்களை நான் ஹிந்து மகா சமுத்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது. இதை நீங்கள் மேலும் சிறப்பாக தொடர வேண்டும். இப்போ கருவூரா சித்திரத்தை நீங்கள் எனக்கு அலங்காரம் செய்கிறீர்கள், நான் என்ன அடைவர்களுக்கு அலங்காரம் செய்து பார்க்க விருப்பம் கொண்டேன். அதனால் அவளுக்காக கருவாரம் மூலம் நவரத்ன மாலையை அளித்தேன் அப்படின்னு ஆசிரியரி சொன்னாங்க. அது எப்படி ஆசிரியரி சொன்னாங்க? அதுக்கு எந்த புத்தகத்தை பார்த்து எழுதினீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீ அங்க இருந்தியா பார்த்தியான்னு கேட்கல அவரு. ஆசிரியரி சொன்னதாகத்தான் சித்தர் பற்றிய நூல்கள் குறிப்பிடுகின்றன, அதை தான் எழுதியிருக்கேன், ரெஃபர் பண்ணி தான் எழுதுறேன். எந்த புக்கிலன்னு வேணும்னாங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த வாசகங்கள் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அவ்வளோதானே சார். நரேந்திரன் கன்னியாகுமரி, ஹெச் ரவி ஹைதராபாத், ஜே கணேஷ் சென்னை, எம் சுவாமிநாதன் வேளச்சேரி. மகாபிரபு ஃப்ரம் பெங்களூர். கேள்வி நம்பர் 1. தமிழ்ச்செல்வனுக்கு இறங்கற்பா வாசித்த முதல்வர் கருணாநிதி பிரபாகரன் அப்பா இறந்ததற்கு கவிதை வாசிக்கவில்லையே, ஏன்? கேள்வி நம்பர் 2. பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, காமராஜர் கொள்கை, திராவிட கொள்கை, நெஞ்சுக்கு நீதி, இவை பற்றி பேசும் கருணாநிதி முதல்வர் பதவியை அன்பழகனுக்கு கொடுத்தால் என்ன தவறு இருக்கிறது? கேள்வி 3. ஆஃப்டர் கலைஞர் அழகிரியால் ஸ்டாலினுக்கு பெரிய தடை வருமா வராதா? கேள்வி 4. திருமங்கலத்தில் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றார், ஜெயித்தார். மதுரையில் 300,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றார், ஜெயித்தார். திருச்செந்தூரில் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றார், ஜெயித்தார் அழகிரி. வரும் சட்டமன்ற தேர்தலில் 190-200 இடமுறை ஜெயிப்பேன் என்று சவால் விடுகிறார், ஜெயிப்பாரா? உண்மையை மட்டும் சொல்லுங்கள்.
தற்போது கலைஞருக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளதா, ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளதா? அன்பழகனையே முதல்வராக கூடாதுன்னு கேட்குறார். துணை முதல்வர் கூட வேண்டான்ட்டார் அன்பழகன். இவர் ஸ்டாலினை துணை முதல்வராக்கிய பொழுது கலைஞர் சொன்னார், அன்பழகனுக்கு இதை ஆஃபர் பண்ணோம், அவர் ஏற்க மாட்டேன் என்று விட்டார், அதனால் ஸ்டாலினுக்கு கொடுத்தோம். எப்பவுமே அப்படிதான். தயாநிதி மாறின மந்திரி ஆகிறதுக்கு பின்னாலும் டிஎம்கேயில் கூட்டம் போட்டு யாருக்கான மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டார், யாரும் வேணான்ட்டாங்க, அதனால் அவர்கிட்ட கொடுத்தார். கனிமொழியை எம்பி ஆகிறதுக்கு பின்னாலும் அப்படி தான், யாருக்கான வேணுமா எம்பி பதவி, யாருக்கும் வேண்டாம், சரி கனிமொழிக்கு கொடு. அது மாதிரி எல்லோரும் நிராகரித்த விஷயங்களைத்தான் இவர் குடும்பத்தினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். பிரபாகர் அப்பாவுக்கு ஏன் இரங்கல் கவிதை எழுதலைன்றார். ஏதோ ஒன்று ரெண்டு அவர் விட்டால் தப்பிச்சும் பொழிச்சோன்னு நம்ம சும்மா இருப்போமா, அதை விட்டுட்டு ஏன் சார் அதுக்கு வேறு அவர் ஒன்று எழுதணுமா? ஏற்கனவே அவர் சொல்கிறார், நான் மௌன அழுகையில் இருக்கேன். மௌன அழுகை யாருக்கு தெரிய போகிறதுன்றது தெரியாது. மௌனம் அழுவான உறக்க அழுகிறது கூட தைரியம் இல்லை, அதுக்கு சென்டர் என்ன கோபம் வந்துருமோன்னு பயம், அதனால் மௌன அழுக. அழகிரி ஸ்டாலின் தகராறு வருமானு கேட்குறார், தெரியாது எனக்கு, சொல்ல முடியாது. அதாவது இது அசட்ஸை காப்பாற்றிக்கலாம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலான்ற இது வந்ததுனால் தகராறு வராது. அந்த மாதிரி இல்லாமல் மியா நானா பார்த்துள்ளான்னு மோதினால் வரும், சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு மூணு பேரும் ஒரே ஃபேமிலியிலேருந்து நுழைச்சா, இப்போ பால் தாக்கரே ஃபேமிலியில் வரலையே தகராறு, அந்த மாதிரி தான் இங்கேயும் வரும். ஒருத்தரை மட்டும் தான் உள்ள விடணும், அது இல்லாமல் இவர் பண்ணியிருக்கிறதுனால தகராறு வரக்கூடும். ஜெயலலிதாவுக்கு ஆதரவு ஜாஸ்தியாக, கருணாநிதிக்கு ஆதரவு ஜாஸ்தியான்னு கேட்டிருக்காரு. ஒரு எலெக்ஷன் பணம் கொடுக்காமல் நடத்திட்டோம், அதுக்கப்புறம் தமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஒரு சைடில் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆதரவை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது. பணம் கொடுக்காத எலெக்ஷன் நடந்ததுன்னா நிச்சயமாக நமக்கே தெரிஞ்சுட்டு போகிறது. ஆல்வேஸ் சோ ஃபார் தி ஏடிஎம்கே சப்போர்ட் ஹஸ் பீன் பிகர் தென் தட் ஆஃப் தி டிஎம்கே, பட் அலையன்ஸ் தொடர்ந்து டிஎம்கேக்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வருது. அந்த அலையன்ஸை எதிர்த்து ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியில் இன்னொரு கட்சி இல்லை, அது ஒன்று, பணம் ஒன்று. ரைட், ரெடி, அடுத்து. அனைவருக்கும் வணக்கம், ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம். முதலில் வேண்டுகோள், நரேந்திரன் கன்னியாகுமரி, துக்ளக் ஆண்டு விழாவுக்கு வந்து வெளியே வெயிட் பண்ணிடுறேன் சார். வெயிட் பண்ணி நீங்கள் திறந்து விடும்போது ஒருத்தர் உழுந்துட்டார், அது வரும்போதே திறந்து விடுந்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒரு இது மாதிரி ஆயிடுச்சிங்க. ஒரு செகண்டில் வந்து ஒரு நெருக்கடி மாதிரி ஆயிடுச்சிங்க, ஒருத்தர் உழுந்துட்டார், அது தூக்குறதுக்குள்ளே இதாகிடுச்சு, சத்தம் போட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணலேருந்து சிடியில் போடுங்க, அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணலேருந்து ஃபுல்லாக சிடியில் போடுங்க. அடுத்து வந்து வேண்டுகோளுங்க சார், எங்கே பிராமணன் நேரத்தை வந்து 9:30 கொடுங்க சார். நீங்கள் போடுற நேரத்தில் அறிவிஜீவிகள்லாம் பார்த்துட்ருக்காங்க சீரியலை, ஒரு வீட்டில் சண்டே வந்துருச்சுங்க, அதான் அவர் வந்து துக்ளக் வாசகர், அந்த அம்மா வந்து மற்ற சீரியல் பார்க்குறவங்க, டிவியை உடைக்கிற அளவுக்கு சண்டை வந்துருச்சுங்க. வேண்டுகோள், இது வேண்டுகோள்ல வருதுங்க. என்ன சொன்னீங்க சார்? என்ன 9:30 போட்டீங்கன்னா எல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்படி பார்த்து பேசுங்க, அப்பதான் எனக்கு இது. எங்கே பிராமணன் நேரத்தை வந்து 8:00 போட்டிருக்கீங்க, அந்த நேரத்தில் வந்து வேற சீரியல லேடிஸ் பார்த்துட்டு இதுக்கு எங்களை விட மாட்டேங்கிறாங்க, வீட்டில் பிரச்சனை வருதுங்க. ஒரு வீட்டில் சண்டே வந்துருச்சுங்க, வந்து டிவியை உடைக்கிற அளவுக்கு போய் இதாகிடுச்சுங்க. அதை 9:30 போட்டாங்களா, அந்த அறிவுஜீவிகள்லாம் சீரியல் பார்த்துட்டு போனோன்னா நாங்கள் பார்த்துக்குவோம். இரண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஏடிஎம்கேயோட வந்து கூட்டணி அமைச்சா, விஜயகாந்த் ராமதாஸ் இவங்கெல்லாம் ஏடிஎம்கேயோட வந்தால் ஏடிஎம்கே ஜெயிக்கிற வாய்ப்பு உண்டு. ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது விஜயகாந்த்கிட்ட, டிஎம்கே கவர்மெண்ட் பேசுகிறாங்க, நானும் உனக்கு எதிரி, ஜெயலலிதாவும் எதிரி, நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து தனியாகவே நின்றுட்டிங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தான் ஜெயிப்போம். இப்போ இது வரைக்கும் இப்போ தான் அதான் கணக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் தனியாக நிற்கிறதுக்கு 1500 கோடி ரூபா நாங்கள் தர்றோம், தனியாகவே நின்றுக்குங்க.
ஒரு எதிரி நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு எதிரிங்கும் போது ஒரு எதிரியை முதல்ல அழிச்சிரு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மோதுவோம், அப்போ முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்க அப்படின்னு கேட்கும்போது 1500 கோடியை கொடுத்து டீலா நோ டீலா அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார்? அப்புறம் அந்த இது தேவநாதன் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்களா? போதுங்கிறீங்களா? அவர் கடைசியில் சொன்ன பாயிண்ட்டுக்கு வர, அந்த அர்ச்சகர் செய்த காரியம் மிகவும் பெரிய அயோக்கியத்தனம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சீரழிவு எந்த துறையில் தான் இருக்குன்றது இல்லை, எல்லா துறைகளிலும் இருக்கிறது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம். என்ன, அந்த துறைகளெல்லாம் இன்னும் அவ்வளவு அதிகமாக பரவலை, பட் பொதுவான வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அந்த துறைகளும் கூட மற்ற துறைகள் மாதிரி அந்த அளவிற்கு கெட்டுவிடும் என்பதற்கு தேவநாதன் நிகழ்ச்சி ஒரு எச்சரிக்கை. ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒரு ஒரு ஃபெய்த்தில் வர இடத்துல என்ன சொன்னாலும் அது நம்புகிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் நடந்து கொண்டார்னால் அது எவ்வளவு பெரிய விபரீதம்ன்றது நினச்சி பார்க்க முடியாது. எங்கே பிராமணன் 9:30 மணிக்கு நடத்தணும்னு சொன்னார், அது நான் சொல்லி அதை கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபிக்ஸட் டைம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்குன்னு. இவர் அதில் அறிவுஜீவிகள்லாம் வேறு சேனல் பார்க்குறதுக்காக வராங்க அப்படின்றார், அது விட்டு கொடுத்துடணும். அது கூட நாங்கள் எங்கே பிராமணன் சொல்கிறோம், அனாவசியமாக தயாரார் வேண்டாம். அதை அவர் பார்க்க முடியாததுனால தெரிஞ்சுக்கல பாவம், விட்டு கொடுத்துருங்க பரவாயில்ல, அதுதான் பெட்டர். அதுவும் வருதில்லை, சும்மா எல்லாத்துக்கும் சண்டை பிடிச்சுட்டு அர்த்தம் இல்லை. பிகாஸ் ஜெயிக்க போகிறது நாம இல்லை, அவங்க தான் தெரியும். அப்புறம் என்னத்துக்கு, கடைசியில் நம்ம விட்டு கொடுக்குறத முதல்ல தான் விட்டு தொலைச்சு போகிறேன். விஜயகாந்துக்கு திமுக பணம் கொடுத்து ஒதுங்க வச்சுதான் மாதிரி, அதுக்கு தான் அர்த்தம் வருது. அவர் டீலாக நோ டீலாக அதுதான், இல்லை என்ன டீல் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இந்த எண்ணம் பரவலாக வந்து விட்டது. அதற்கு காரணம், தனக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் இவர் தொடர்ந்து எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் எழுந்து கொண்டு அதிமுகவிற்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறாரே. அதனால் வந்து எல்லாருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து போச்சு. இதை ஹிண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பத்திரிகைகளில் வதந்திகளும் வந்து விட்டது. அதனால் வந்திருக்கிறதே ஒழிய, அவருக்கு 1500 தொகுதி ரூபாய் கொடுக்கறத ஒரு 20 தொகுதிக்கு செலவு காய்ச்சல் சார். இது 20-30 தொகுதியில் ஓட்டருக்கு கொடுக்கலாமே, டைரெக்டாக வந்துட்டு போகிறது ஓட்டு. அதனால் அவ்வளோ ரூபாயெலாம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. வருது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு எதனால், WTO ஒப்பந்தத்தினாலா? கேள்வி நம்பர் 1. தங்கம் விலை ஏன் விலை உயர்வு ஏன்? கேள்வி நம்பர் 2. 2012 பின் உலகம் அழியுமா? அப்புறம் தமிழ்நாட்டில் விளை நிலங்கள், ஆசிரியர் தவறாக நினைக்க வேண்டாம், உங்களை பற்றி கவலை இல்லை, விளை நிலங்கள் ரியல் எஸ்டேட்டாக ஆக்கப்படுவதே, அதை எப்படி தடுப்பது? அப்புறம் கிறிஸ்டியானிட்டி தமிழ்நாட்டில் வேகமாக பரவுகிறது, அது ஏன்? முதல்ல அத்தியாவசிய விலை உயர்வு WTO ஒப்பந்தத்தினால, தங்கம் விலை உயர்வு ஏன், 2012 உலகம் அழியுமா? தங்கம் விலை உயர்வு, அத்தியாவசிய பண்டங்கள் விலை உயர்வு, இதெல்லாம் ஒரு என்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது? இது இந்த ரேட் ஆஃப் உயர்வு ஒன்றை நம்ம பார்க்கலையே ஒழிய, விலைவாசி உயர்வுன்றது நம்ம ஒரு 30 வருஷத்தை நினச்சி பார்த்தா எப்படி இருந்திருக்கு? இன்றைக்கி தான் திடீர்னு உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் ஷார்ட்டேஜஸ் காரணமாக உயரலாம். பொதுவாக ஒரு எல்லாருக்கும் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகிட்டுருக்கு, அட்லீஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ். அது வந்து ப்ரைஸஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குமா? அதுவும் வாரி வாரி கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டும் போட்டி போட்டுன்னு கொடுக்கும்போது பல பொருட்களின் விலை ஏறத்தான் செய்யும்.
இந்த பே கமிஷன்ஸ் எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சாச்சு சேலரியை. அஸ்டவுண்டிங்காக இருக்குது பார்த்தாக்க, ஒன்றுமே இல்லாத வேலைக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு சேலரி இன்க்ரீஸ் இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியும்னு எனக்கு தோணல. பட் இப்போ இதுபோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது, இம்போர்ட் இவ்வளோ அலோவ் பண்ண போகிறேன், இதுக்கு செஸ் கிடையாது இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் எவ்வளோ குறையிறதுன்னு பார்க்கலாமே ஒழிய, இதெல்லாம் ஒரு தற்காலிக ஸ்டெப் தான், பர்மனென்ட் க்யூர் இல்லை. அட் தி சேம் டைம் ஜனங்கள் ரீலாக கம்ப்ளைண்ட் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. விலைவாசி உயர்வை பற்றி அவங்கவுங்க அந்த இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுன்ட்டாங்க. இதுதான் தொடர்ந்து 30 வருஷமாக நடந்து வருது. நம்ம லைஃப்லேயே பார்த்துருக்கோம், 30 வருஷத்துக்கு முன்னால் மித்த விலை எதானா ஒன்று, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அதனுடைய கதி என்னாச்சு, 20 வருஷம் கழிச்சு என்னாச்சு, இன்றைக்கி என்ன இருக்குது. ஸோ ஆஸ் இஃப் இந்த 2 கவர்மெண்ட்னால தான் விலைவாசி உயர்ந்ததுன்னு நான் நினைக்கல. அது ஒரு இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆ விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட்டு சார், அர்பன் டெவலப்மெண்ட்டும் வேணும், அதே சமயத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆகக்கூடாது. ரெண்டுத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ், அங்கே இருக்கிறவங்க தான் எவ்வளோ அவைலபிலிட்டி ஆஃப் லேண்டு, என்ன டிமாண்ட் ஃபார் தோஸ் லேண்ட்ஸ், அதுக்கு என்ன காம்பன்சேஷன், இன்றைக்கி எத்தனை பேருக்கு அக்ரிகல்ச்சருக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லணும். கிறிஸ்டியானிட்டி பரவுறதுன்னா ஃபோர்ஸபிள் அல்லது ஒரு டெம்டேஷன் கொடுத்து பணம் வைஸ் சொல்கிறேன் இல்லை எஜுகேஷன் தரேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி சில அஷூரன்ஸை கொடுத்து அதன் காரணமாக கன்வெர்ட் ஆனால் அது ஆட்சேபிக்க தகுந்தது, சட்ட விரோதமானது. அது இல்லாமல் ஒருத்தன் விரும்பி தானாகவே அந்த போதனைகளை கேட்டு அதை பற்றி படித்து மதம் மாறினா அதை எப்படி அப்ஜெக்ட் பண்ண முடியும்? ரைட், புரியல, லவுட்டா? சுவாமிநாதன், வேளச்சேரி. கருணாநிதி அவர்கள் அந்த எலெக்ஷனில் என்ன மேனிஃபெஸ்டோ சொன்னாரோ, என்னென்ன அஷூர் பண்ணாரோ, அதில் அந்த 2 ஏக்கர் நிலத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் அவர் செய்துட்டார். ஆனால் நீங்கள் திருப்பி அந்த 2 ஏக்கரை பற்றியே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது என்னென்ன ஜெயிச்சுட்டு என்னென்ன பண்ணிட்டாரு அவர்? டிவி கொடுப்பேன்னாரு, டிவி கொடுப்பேன்னு சொன்னார், என்ன சொன்னார், எல்லாம் எல்லாம் எக்ஸப்ட் எது எல்லாம் பண்ணிட்டாரு. இல்லை எல்லாம் இல்லை, சொல்லுங்க என்னென்ன. நீங்க அது ஒண்ணுதான் எழுதிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி. நான் அதை எழுதியிருக்கேன் சார், நான் அது ஒண்ணே பிடிச்சிட்டு இருக்கேன் சார். உங்ககிட்ட நிறைய சரக்கு இருக்கு, எடுத்து விடுங்க சார். சரி, விடுங்க. அடுத்தது டிவி கொடுத்தாரு கொடுத்தாரு கொடுத்தாரு, ரைட். அப்புறம் அதை 3 தடவை சொல்லிட்டீங்க. டிவி கொடுத்தாரு, 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துருக்காரு. 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துருக்காரு. 1 வாட்டி அரிசி, ரைஸ், 1 ரூபாய்க்கு அரிசி, 1 ரூபாய் அரிசி சொல்லாமலே போன தடவை பொங்கலுக்கு சீப்பா நிறைய பாக்கெட் முழுக்க பொங்கல் ஐட்டம் கொடுத்த சந்தோஷம் கொடுக்கல. அப்புறம் ஃப்ரீயா பொங்கல் வேணும்னா கிராண்ட் ஸ்ட்ரீட்ஸ்ல போனாலே கொடுக்குறேன் சார். அப்புறம் அப்புறம் எலெக்ஷன்ல அடுத்த தடவை வந்து நல்ல அலையன்ஸ் வச்சுக்கிட்டாக்க டிஎம்கு எழுத்தாப்புல அலையன்ஸ் ஒழுங்கா இருந்தா ஜெயிக்க முடியும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனா அலையன்ஸ்காரர்களை ஏடிஎம்கே மதிப்பதில்லை, எலெக்ஷன் முடிஞ்சவொடனே தூக்கி போட்டு விடுகிறார்கள், அவர்களை பார்க்க கூட முடியறதில்லை. அந்த அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு காலத்துல சோனியா காந்தியையும் விஜயகாந்தையும் விமர்சித்துட்டதுனால அவங்க வரதுக்கே பயப்படுறாங்க, நல்லா அலையன்ஸ் ஒன்று அவங்கள மதிக்க வேண்டாமா? கேள்வி நம்பர் 2. கடைசியாக நேஷனல் லெவலில் பத்திரிகைகளும் நியூஸ் பேப்பர்களும் சேனல்களும் ஏன் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்க? எப்போ எலெக்ஷன் வந்தாலும் சரி உடனே போஸ்ட் கோத்ரா, உடனே அது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. எலெக்ஷன் வரதுக்கு உடனே அதை பற்றி பெருசாக சேனலில் போட்டு பிஜேபி எப்படி அமுக்க முடியுமோ, ஏன் செய்கிறார்கள், ஏன் பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, 5 வருஷம் ஆட்சியில் அவங்க ஏன் தனக்காக ஒரு சேனலையோ ஒரு நியூஸ் பேப்பரையோ ஏன் செய்து கொள்ள முடியவில்லை, ஏன் செய்து கொள்ளவில்லை? தேங்க்யூ. இது ஜெயலலிதா காங்கிரஸ் விரோதம் பண்ணியிருக்கார், கூட்டணி கட்சிகள் எல்லாம் மதிக்கிறது இல்லைன்னர். கருணாநிதி அவர்கள் மீது இந்திரா காந்தியை கொலை செய்ய முயற்சித்தார் என்ற வழக்கே வந்தது. ஹிட்லர்னர் முசோலினியினர் சர்வாதிகாரியினர் எங்களுக்கே இன்டர்வியூ கொடுத்துருக்கார். அந்த சர்வாதிகாரியோடு அந்த சுயநலவாதியோடு இனிமேல் கூட்டு என்பதே கிடையாது. இப்படிலாம் சொன்னவரோடு காங்கிரஸால் கூட்டு வச்சுக்க முடியும்னால் ராஜீவ்காந்தி கொலைக்கு
திமுகவிற்கு ஏதான தொடர்பு இருக்கிறதான ஒரு ஜெயின் கமிஷன் ஆராயிடம்ன்ற ஒரு கேள்வி அப்படியே தொக்கல் நிற்கும் பொழுது கூட்டு வைத்துக் கொள்ள முடிகிறது என்றால் ஏதோ ஒரு கிரிட்டிசிசத்துக்காக ஜெயலலிதாவோட வச்சுக்கூடாது என்ன? அந்த மாதிரி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண கலைஞரோடவே கூட்டு வச்சுக்க முடியுது. அதனால் காங்கிரஸுக்கு காரியமாகணும்னா இதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. இல்லட்டா எப்படி டிஎம்கேட வச்சுட்டு இருக்க முடியும்? ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தி ஏடிஎம்கே அப்ரோச்சஸ் திஸ். ஒன்று சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை என்ற பெயர் நிச்சயமாக இருக்கிறது, அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவர்களுக்கு அதை செய்ய கற்றுக்கொண்டு சரியான மூவ்ஸ் பண்ணால் ஏன் காங்கிரஸே வரலாம்? ஒன்று சொல்கிறேன் சார், காங்கிரஸ் அலையன்ஸ் ஏடிஎம்கே பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இந்த பணம் டிஸ்ட்ரிபியூஷனை சென்டர்னுடைய கோஆபரேஷன் இல்லாமல் நிறுத்த முடியாது. இந்த போலீஸ் பூரா என்டையர்லி அவங்க சொல்கிறது தான் கேட்க போகிறாங்க. கவர்மெண்ட் இஷ்டப்படி யார் பிடிக்க போகிறான் பணம் டிஸ்ட்ரிபியூஷனை யார் நிறுத்த போகிறான்? வேறஸ் காங்கிரஸ் அலையன்ஸ்னு பிடிச்சால் இங்கே இருக்கிற அதிகாரிகள் போலீஸ்காரன் எல்லாருக்கும் பயம் வந்துடும். அது அந்த ஒரு துளி ஆனஸ்டி இன்னும் கொஞ்சம் இருக்கு எல்லாருக்கும். அதுவும் இல்லாமல் போக வேண்டாம் சார், வாங்குற இடத்துலேயே போட்டு வந்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் விட்டுன்னு இருக்கிற ஆனஸ்டி அதுவும் போயிடும். முன்னெல்லாம் ஸ்மால் காஸ்ட் கோர்ட்டில் கேஸ் நடக்கும், ஏதோ ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டானு, அதுக்கு மேலே கிடையாதுங்க, 700 ரூபா வாங்கிட்டான், 500 ரூபா வாங்கிட்டானு. அப்போ அவன் ஒரே புளிகின்னு இருப்பான், வாங்கினவன் மறுத்துன்னு இருப்பான், வாங்கலைன்னு சரின்னு கடைசியில் பெட்டிஷனருக்கு விரக்தியாக வந்து கல்புர்த்து அணைக்க சொல்லுங்கன்னுவான். ஜட்ஜி கல்புர்த்து அணைச்சி சொல்லுன்னு வர், அது மாட்டேன்னு விடுவான். அந்த ஆனஸ்டி அவன் கல்புர்த்து அணைச்சி போய் சொல்லக்கூடாது. கோர்ட்டில் சொல்லலாம், ஜட்ஜ் எதிரே சொல்லலாம், ஆனால் கல்புர்த்து எதிரே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இது கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு, அதை போய் கெடுக்க வேண்டாம். அந்த கொடுக்கறதை நிறுத்தணும். பட் இப்போ வந்து நிறுத்துறதுக்கு இன்னொரு கட்சி ட்ரை பண்ணால் மகா பாவியாக இருக்கான், அவன் கொடுக்குறவனையும் அவன் கெடுக்கிறானோ, இன்னும் டபுள் கெட்ட பேராக போகும். கொடுக்காத கெட்ட பேர் ஒன்று, கொடுத்தது ஒன்று, நிறுத்துகிற கெட்ட பேர் ஒன்று. நேஷனல் லெவலில் டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் ஆன்டி பிஜேபி, ஆன்டி பிஜேபி எல்லா சேனலும் இருக்கான்னா சில சமயங்களில் தான் அப்படி சொல்ல முடியுமே சார், எல்லா சமயத்திலும் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. நான் அந்த மாதிரி எல்லாருமே ஆன்டி பிஜேபியாக இருக்கான்னு நினைக்கல. அந்த மாதிரி இருந்தால் பிஜேபி லீடர்ஸுக்கும் அவள் சொல்கிற கருத்துகளுக்கும் எவ்வளவோ எக்ஸ்போஷர் டெலிவிஷனில் கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் கட்காரி சொன்ன மாதிரி இந்த டெலிவிஷன் கேமராவை வச்சா கொஞ்சம் உளர ஆரம்பிச்சுருவாங்க, எதனால் பரபரப்பாக பேசணுன்ற ஆசை வந்துடுறது சில பேருக்கு, ரொம்ப எஃபெக்டிவாக எதனால் சொல்லணும்னு, அதனாலேயே சில தவறுகள் நடந்து விடுகிறன்றேன். இதுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. அதில் ஐ டோன்ட் திங்க் அப்படி ஒரு ஆன்டி பிஜேபியாக எல்லோரும் இருக்கான்னு நினைக்கலண்ணா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வாசகர்களுக்கு பேர் பேசியிருக்கிறார்கள். இங்கே நீதித்துறையின் இன்றைய நிலை பற்றி சில வார்த்தைகள் விஜயனும், பொருளாதாரத்தின் இன்றைய நிலை பற்றி சில வார்த்தைகள் குருமூர்த்தியும், நிர்வாகத்தின் இன்றைய நிலை பற்றி சில வார்த்தைகள் முருகனும், அரசியலின் இன்றைய நிலை பற்றி பல கருப்பையார்களும் பேசுவார்கள். முதலில் விஜயன் அவர்களை அழைக்கிறேன். அட்வொகேட் விஜயன் அவர்களை வாங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். நீதித்துறையை பற்றி பேசணும் அப்படின்னு எடிட்டர் சோ அவர்கள் சொன்ன பொழுது என்னுடைய முதல் உணர்வு என்ன தோணுச்சுன்னா, நான் 30 வருஷமாக வழக்கறிஞராக இருக்கேன். இது எங்கே பிராமணன் அசோக் மாதிரி தொலைந்த விஷயங்களை தேடுகின்ற ஒரு பிரச்சனையாக தான் ஆகிப்போச்சு. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி
நான் என்னுடைய 30 வருஷ அனுபவத்திலிருந்து தான் இப்போ தான் சொல்ல போகிறேன். அதனால் என்னுடைய அனுபவங்கள் என்பது மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை, நானாகவே அனுபவித்தது. எனக்கு சில நீதிபதி நண்பர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் இது பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க நீதித்துறையை வழக்கறிஞர்களை விட்டு பிரித்து தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்து தான் ஒருத்தர் நீதிபதி ஆக முடியும், மற்ற தொழில் செய்பவர்கள் ஆக முடியாது. வழக்கறிஞர்களுடைய குணாதிசயங்களும் நீதித்துறையை வெகுவாக பாதித்திருக்கிறது. அதனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இரண்டு விஷயங்களை நான் சொல்லி ஆகணும் சரித்திரபூர்வமாக. நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வெளியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ராஜாஜி சாலையில் நீதிமன்றத்துக்கு வெளியே ராஜாஜியுடைய சிலை ஒன்று இருக்கும். இங்கே அண்ணாமலை மன்றத்துக்கு எடுத்தா போல் பிரகாசம் அப்படின்னு அந்த காலத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் தமிழ்நாட்டில், அவருடைய சிலை இருக்கும். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, சுதந்திர போராட்டம் ஆரம்பித்த காலகட்டங்களில் ஒரு இன்டலெக்சுவல்ஸ் அறிவுபூர்வமாக மிக உயர்ந்த இடத்தை தொடக்கூடிய நபர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய கால் ஒட்டி அவங்க வழக்கறிஞர்களை தொழிலை விட்டுவிட்டு வேறு ஒரு துறைக்கு போய் அங்கு மிக அழகாக பரிணமித்தார்கள். ஆக வழக்கறிஞர் தொழில் என்பது மீடியா கிரிட்டி, இந்த செகண்ட் கிரேட் பீப்புளுக்கு தான் ஒரு விஷயம் ஆயிடுச்சு சுதந்திரத்துக்கு பின்னாடி. இருந்தாலும் எல்லா துறைகளையும் பேசுவது போல நீதித்துறையில் ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கு காரணம் மற்ற துறைகளை விட அது நம்பகத்தன்மை உடையதாக 1970 வரை கிட்டத்தட்ட இருந்தது என்று சொல்லலாம். என்னுடைய ப்ராக்டிஸ், அதாவது நான் வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தது 1978. முதல் 10 வருஷம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எனக்கெல்லாம் வந்து ஒரு கேஸை வந்து இந்த ஜட்ஜிக்கிட்ட போகணுமா அந்த ஜட்ஜிக்கிட்ட போகணுமான்னு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, எனக்கு ஞாபகமே இல்லை. வழக்கறிஞராக முன்னேற வேண்டுமென்றால் ஒழுங்காக கற்றுக்கொண்டு ஒழுங்கான முறையில் ப்ராக்டிஸ் செய்தால்தான் முன்னேற முடியும் என்று முதல் 10 வருடங்கள் எனக்கு இது பற்றி தெரியவே தெரியாது. ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் எக்ஸப்ஷன், அதை பற்றி முக்கியம் இல்லை. இரண்டாவது 10 வருஷம், நான் 30 வருஷம் வாழ்க்கையில் சொல்கிறேன், இரண்டாவது 10 வருஷம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்லோவாக அரசல் புரசலாக இது மாதிரி லாபிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த 3வது 10 வருஷம், இப்போ சமீபத்தில் இருக்கிற 10 வருஷம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சுலபமாக நீதித்துறையில் ஒருவர் சட்டத்தை தவிர இதர முறைகளினால் தொடர்பு கொண்டு காரியத்தை சாதிக்க முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த துறை சீரழிந்து போனதற்கான இன்னொரு ஒரு உதாரணம். வழக்கறிஞர்களை பற்றி சொல்லும்பொழுது முதலில் வேறொரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அதற்கு வருகிறேன். நான் எல்லா ஊருக்கும் சென்றிருக்கின்றேன். இந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்களுடைய குணாதிசயம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்குமே மோசமானது அல்ல. அதே போலத்தான் கடந்த 5 வருடங்களாக வருடத்திற்கு 30% நாட்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் சமூகம் கெட்டது போல வேறு எதுவும் கெட்டதாக எனக்கு தெரியவில்லை. வழக்கறிஞர்களில் வெகுவான பலர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர், மிகவும் நல்லவர்கள்தான். ஆனால் ஒரு 10% வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுடைய ஆதிக்கமே மற்ற சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் 20% வழக்கறிஞர்களுடைய உண்மையான மனசாட்சியை குலைத்து ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 1வது வாரத்திலிருந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை 2 மாதங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு இலங்கை பிரச்சினைக்காக வழக்கறிஞர்களுடைய சங்கத்தின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு வழக்கறிஞர்கள் அவர்களுடைய நீதிமன்றத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை விடுங்கள், அது வேறு ஒரு விஷயம். ஏன்னால் உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு செய்வது தவறு என்று சொல்லியிருக்கின்றது. இருந்தாலும் என்எஸ்சி போஸ் ரோடு என்கின்ற ஒட்டுமொத்த சாலையை கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு யாரையும் அனுமதிக்காமலும் இந்த இலங்கை பிரச்சனைக்காக ஊர்வலம் சென்றபொழுது பாரிஸ் கார்னரில் உள்ள ஒரு கடையை அடித்து நொறுக்கியதற்கும் இது போன்ற எதேச்சதிகாரமாக வழக்கறிஞர்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களும் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் ஒரு வழக்கறிஞரை ஒரு வழக்கில் சிக்க வைக்க முடியாது, அது போலீஸாக இருந்தாலும் நிர்வாகமாக இருந்தாலும் என்கின்ற ஒரு தாந்தோணி போக்கு
வழக்கறிஞர்களிடையே வந்திருக்கிறது. அடுத்து நீதிபதிகளை பற்றி சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது என்பது கருத்து. ஆகவே நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிபதியை விமர்சிக்க மாட்டேன். என்னால் அவருக்கு அதற்கான பதிலை மற்ற அரசியல்வாதிகள் போல பதில் அறிக்கை மூலம் சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீதித்துறையில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்றால், முதலில் 1978 அதாவது எமர்ஜென்சிக்கு பின்னால் 76 to 80 வரை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருமேயானால் அட்ஜுடிகேட்டிவ் ஜஸ்டிஸ் அதாவது லாஜிக்கல் எண்ட் ஆஃப் எனி ஆர்குமெண்ட் போன்ற விஷயங்களை தைரியமாக தீர்ப்பு வழங்குவதற்கு உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் 1980 பின்னால் இன்று வரை 29 வருடமாக எனக்கு தெரிந்து ஒரு அட்ஜுடிகேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று மிக முக்கியமான நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் தீர்ப்பு வந்ததே இல்லை. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பல அகாமடேட்டிவ் ஜஸ்டிஸ், அந்த நேரத்தில் அரசுக்கும் பொதுவாக மக்களிடையே எது பாப்புலர் என்று நினைக்கிறார்களோ அதை ஒட்டி ஒரு தீர்ப்பு கொடுப்பதையே நீதித்துறை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக நீதித்துறை இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தோமென்றால், நீதிபதிகளை தெரிவு செய்வது என்பது ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் மாதிரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் யாரும் எழுதுறது கிடையாது. கொலீஜியம் ஆஃப் ஜட்ஜஸ், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு 5 நீதிபதிகளும் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வர வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகளும் ஒரு வழக்கறிஞர்கள் நீதிபதியின் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலிருந்து ஒரு 1/3 அவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அதே போல் வழக்கறிஞர்களிலிருந்து 10 வருடங்கள் குறைந்தபட்சம் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர்கள் தான் அடிப்படை தகுதி, அவர்களிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும். இந்த தெரிவுகளில் கடந்த 25 வருடமாக ஒரு சிறந்த வழக்கறிஞரை ஒரு நேர்மையான ஒரு வழக்கறிஞரை மட்டுமே சில தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் நீதித்துறையில் தெரிவு செய்வது கூட ஒரு லாபி. இப்போது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்க, எப்படி ஒருவர் நீதிபதியாக வேண்டும் என்று ஒருத்தர் விரும்புகிறார்களோ அதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், முதலில் அவர் அதுவரை ஒரு புத்தகம் எழுதியிருக்க மாட்டார். அந்த கடைசி காலங்களில் ஒரு 3 புத்தகத்தை எழுதி இந்த கொலீஜியத்தில் இருக்கின்ற நீதிபதிகளை விழாவிற்கு அழைத்து, அல்லது பொதுவாக சொல்வார்கள் மற்ற எல்லா துறைகளிலும் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது சட்டத்தில், இருந்தாலும் அடிப்படையில் ஒரு நீதிபதியையும் அவர் இன்ன ஜாதியை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போர்தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி ஒரு அனெக்டோட் சொல்வார்கள். காமராஜர் விகேடிச்சாரி என்பவர் அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தபொழுது விகேடிச்சாரி போய் இந்த மாதிரி நீதிபதியாக இருக்கிறதுக்கான காலியிடங்களுக்கு 2 லிஸ்ட்டு கொடுத்தாரு. முதல் லிஸ்ட்டில் மெரிட் வைஸ் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னொரு லிஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கலாம், இதை எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு. அதற்கு காமராஜர் சொன்னதாக சொல்வார்கள், சாரி இந்த காஸ்ட்டு அந்த மாதிரி காஸ்ட் வைஸ் அப்பாயின்மெண்ட்லாம் பிடிஓ லெவலோடு நிறுத்திக்கோங்க, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வரும்பொழுது உருப்படியாக யார் ஹானஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டும் அவனை பொடுங்க, இல்லாட்டி அது எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம்னுவாங்க. காமராஜர் ஒரு படிக்காத மேதியாக இருந்தாலும் அவருடைய அந்த ப்ராக்டிக்கல் ஆட்டிடியூட் ஃபார் ஜஸ்டிஸ் பற்றி இது சொல்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை கூட சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் சொல்ல வேண்டாம் அவசியம் கூட இல்லை, நம்ம டாக்டர் ஐயாவுடைய கம்யூனிட்டியிலேருந்து வழக்கறிஞர்களில் வந்து ஒரு அட்வொகேட் சட்டப்படி ஒரு திறமையான வழக்கறிஞர்கள் இருந்தார்கள் என்றால் 15 வருடங்கள் கழித்து ஒரு பர்டிகுலர் துறையில் அவர்கள் திறமையானவர் என்று தெரிந்தால் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் அவர்களை சீனியர் அட்வொகேட் அதாவது டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் என்று வரைகின்ற ஒரு மெரிட் அக்ரெடிஷன் ஒன்று இருக்கிறது. இந்த மெரிட் அக்ரெடிஷனில் கூட இடஒதுக்கீடு வேணும்ட்டு அந்த மாதிரியான ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது வந்து இட் இஸ் நத்திங் டு டூ வித் எ போஸ்ட், இட் இஸ் எ மெரிட் அக்ரெடிஷன். ஆக இப்படி ஒரு ஒன்றாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அனுமானத்தில் நீதித்துறை நேர்மையாக இருக்க வேண்டுமென்றால் சுத்தம் செய்யப்பட வேண்டியது முதலில் வழக்கறிஞர்களுடைய சமூக ஒட்டுமொத்தத்தையும். ஏனென்றால் இங்கிலாந்திலோ மற்ற ஊர்களிலோ சட்டம் படித்தவர்களெல்லாம் வழக்கறிஞராக முடியாது. சட்டம் படித்ததற்கும் வழக்கறிஞர் ஆவதற்கும் நிறைய தட் இஸ் த பார் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரி
இடையே ஒரு வருடம் தீவிர பயிற்சி இல்லாமல் ஒருவரை வழக்கறிஞர் எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் சட்டம் படித்த அடுத்த நாளே ஒருவர் வழக்கறிஞர் ஆகிவிடலாம். ஆக அவர் வழக்கறிஞராகிவிட்டு என்ரோல் செய்து கொண்டு அவர் அரசியலில் இருக்கலாம், வேறு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், மறுபடியும் தன்னை வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆக வழக்கறிஞர்களுடைய நியமனத்தில் அல்லது வழக்கறிஞர்களை தெரிவு செய்வதில் ஒரு நேர்மை வேண்டும். இதில் வெக்கக்கேடான விஷயம் என்னவென்றால், வழக்கறிஞர்களை ரெகுலேட் செய்யக்கூடிய கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, பார் கவுன்சில். இப்போ எப்படி மெடிக்கல் கவுன்சில் நர்சிங் கவுன்சில் இருக்கிற மாதிரி வழக்கறிஞர் தொழில்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு பார் கவுன்சில். பார் கவுன்சில் எலெக்ஷனை மாதிரி ரிக்கிங் உள்ள மேனிப்புலேட்டட் எலெக்ஷன் வேற எதுவுமே இல்லை. இந்த பார் கவுன்சில் எந்த காலத்திலும் வழக்கறிஞர்களை ஒழுங்குபடுத்த முடியாது. இப்பொழுது இருக்கின்ற பார் கவுன்சில், பார் கவுன்சிலுக்கு உள்ள மற்றொரு பிரச்சனை என்னென்னா, அட்வொகேட் ஆக்ஸில் பார் கவுன்சில் ஒரு அட்வொகேட் அசோசியேஷனில் ஸ்ட்ரைக் கால் ஃபார் பண்ணலாம். ஒரு கூட்டத்தில் அட்வொகேட்டினுடைய வெவ்வேறு அமைப்புகள் டிஸ்ட்ரிக்ட் லோயர் கோர்ட் ஆர் ஹையர் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் கால் ஃபார் பண்ணலாம். பார் கவுன்சிலே ஸ்ட்ரைக் கால் ஃபார் பண்ணுற அவலம் இந்தியாவை தவிர வேறு எங்கும் இல்லை. ஆக இந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டுமென்றால் நீதித்துறை நேர்மையாக செயல்படுவதற்கு வழக்கறிஞர்கள் தெரிமானம், வழக்கறிஞர்கள் என்று பதிவு செய்யக்கொள்ள ஆரம்பித்து நீதிபதிகளை நாம் தெரிவு செய்வது வரை எல்லாவற்றுக்கும் ஒரு நேர்மையான ஒரு முறை இருக்க வேண்டும். இந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் இப்போது எடிட்டர் அவர்களோடு சொன்னார்கள், அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அசட்ஸ் ஆஃப் தி ஜட்ஜஸ் அதை பற்றி டிக்ளேர் பண்ணுன்னு. முதல்ல வந்து இது போன்ற ஒரு விஷயம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு சட்டமாக வந்தது. அதாவது ஒருத்தர் எம்பியாக போக நிற்கணும்னாக்க சட்டப்படி அவருடைய சொத்து கணக்குகளை கொடுக்க வேணும்னு, ஏன்னா அந்த சொத்து கணக்கு தப்பாக கொடுத்தாக்க இட் இஸ் அ பீனல் ஆக்ஷன். ஆனால் நீதிபதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் அரசல் புசலாக ஆரம்பித்த பொழுது உச்சநீதிமன்றம் இதற்கு அப்பாற்பட்டது, நீதிபதிகள் கொடுக்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ரிஜிஸ்ட்ராரே ஒரு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்றாரு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இப்போதான் ஒரு 4 வருஷமாக நீதிபதியான ரவீந்திர பட் என்ற கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி, மிக நேர்மையானவர், கைத்தட்டலுக்கு உண்மையான ஒரு நீதிபதி. உச்சநீதிமன்றமே தன்னிடம் ஒரு வாதியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணக்குகளை கொடுத்துதான் ஆக வேண்டும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் சட்டத்தில் நீங்கள் அதற்கு உயர்ந்தவர்கள் அல்ல என்று கூறினார்கள். அதற்கு எதிர்த்து மேல்முறையீடு செய்து சமீபத்தில் 3 நீதிபதிகள் அடங்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை இதுதான் சரி என்று சொல்லியிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீதிபதிகளை ஆரம்ப கட்டங்களில் தெரிவு செய்வது மட்டுமல்லாமல் ஒரு நீதிபதியை உச்சநீதிமன்றத்திற்கு செலக்ட் செய்ய வேண்டும் என்றால் கூட அதை சுற்றி சில லாபி அப்சல்யூட்லி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நரிமன் அவர்கள் வந்து ஏபி ஷா என்று தமிழகத்தில் ஒரு மிக திறமையான பல நேரங்களில் செறிவான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி இருந்தார். இந்த நீதிபதிகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகள் காரணமாக அவரை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பாமல் வேறு சிலரை அனுப்பியிருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு கேலியான அல்லது ஒரு கண்டன கூட்ட குரல் எழுப்பப்பட்டு கூட இது போன்ற விஷயங்கள் கண்டுகொள்ளாமல் பண்ணி அவர் பிப்ரவரி 13 ரிட்டையர் ஆகிவிடுவார். ஆக திறமையானவர்கள், நேர்மையானவர்கள் வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் செயல்படுகின்ற காலம் வரும் வரை நீதித்துறைக்கு விமோச்சனம் இல்லை என்பதே என் கருத்து. நன்றி, வணக்கம். விஜயனுக்கு இருக்கிற ஒரு கரேஜ் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, தன்ன மாதிரி எடுக்கு. அவர் அந்த இடஒதுக்கீடு வழக்கில் அவருடைய அமைப்பு சார்பாக வழக்குகளை நடத்தி கொண்டிருந்த பொழுது, அப்போ ஏடிஎம்கே ரிஜீம் அவர் கோர்ட்டை அடித்து தள்ளிட்டாங்க. அது அப்போது டிகே மேலே தான் பழி. அதை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்த அவரை, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட். அவர் காலை ஒரு பக்கம் இப்படி கட்டி சினிமாவில் எல்லாம் ஏமாத்துறதுக்காக ஹீரோ போட்டு போகிறேன் பல விதமாக, அந்த மாதிரி காலை ஒரு பக்கம் கட்டியிருக்கான், கையை ஒரு பக்கம் கட்டியிருக்கான், மூஞ்சியில் கண் தான் தெரியுது. அப்படி ஒரு அடி. அந்த அடியை வாங்கிட்டு ஒரு 5-6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் ஊனி ஊனி ஏதோ ஒரு கட்டையை வச்சு நடந்து வெளியில் வந்து திரும்பி வந்து அந்த கேஸை நடத்துகிறார்.
இதுக்கு ஈக்குவலாக என்னால் எல்லாம் முடியாது. நான் அடித்தா நான் பேசாமல் ஒதுங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நமக்கு என்னடா பிரயோஜனம்? இதுக்கு ஈக்குவலாக சொல்லணும்னா அந்த ராமகோபாலன் தலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், விரலை வைக்கலாம் இங்கே, அப்படி ஒரு அடி, உயிர் போச்சா இருக்கான்ற மாதிரி. அது வாங்கி திரும்பி தன் பணியை அவர் விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் விஜயன் மாதிரி கரேஜ் உள்ளவங்க. இப்போ ஆனால் இவர் அடி வாங்கினார், இப்போ வக்கீல்லாம் அடிக்க கற்றுன்ட்டாங்க. போலீஸ்காரன் வாங்கின அடி சும்மாவா? ஹைகோர்ட்டில் அப்படி அடி வாங்கியிருக்கானே போலீஸ்காரன். அவர் இனிமேல் நம்ம லாயர்கிட்ட போகணும்னா கேஸ் செய்கிறதுக்காக போகலாம். சார், ஒரு ஆள் அடிக்கணும் கொஞ்சம் வந்து. அப்படின்னா வருவாங்க போட்டு. அவர் பார் கவுன்சில் இதை பற்றி சொன்னார், பிரிட்டனில் எல்லாம் இருக்கீங்க இல்லை, இங்கே இருந்தது, நாங்களாம் படிக்கச்ச ஒன் இயர், டிகிரி முடிச்சுட்டு ஒன் இயர் அப்ரண்டிஸ்ஷிப். அப்போ கோர்ட்டுக்கு ரெகுலராக போனோம், டைரி மெயின்டைன் பண்ணோம், ஒவ்வொரு நாளும் ஒரு நாலு கேஸு பார்த்து டைரியில் நம்ம நோட்ஸ் போடணும். இந்த லா ரிப்போர்ட்டில் எல்லாம் வர மாதிரி நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு மார்க் உண்டு. அதுக்கப்புறம் பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் இன் சிவில் ப்ரொசீஜர் கோட் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதையும் பாஸ் பண்ணணும். பண்ணால்தான் என்ரோல்மெண்ட். இப்போ மாதிரி லா காலேஜ்லேருந்து வெளியில் வந்து ஹைகோர்ட்டில் போயிட முடியாது. அது மாதிரி இருந்தது அப்போ. அது அதனால் நீ என்ன கண்டான்னு சொல்லி கேட்காதீங்க, அது வேறு விஷயம். இந்த காமராஜ் ஜுடிஷியரி மேலே வச்சுருக்க மரியாதையை பற்றி சொன்னார். ராஜாஜி பற்றி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோஹிபிஷன் கடுமையாக இருந்த டைம், ஒரு இடத்துல ஒரு அதுக்குன்னே ஒரு இடம், அங்கே பெரிய மனுஷன்லாம் கூடி ட்ரிங்க் பார்ட்டி நடத்துறது வழக்கம். அங்கே அப்போ அருள் யாரோ இருந்தாங்களாம், அவர் அதை ரெய்ட் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதனால் அவர் ராஜாஜி கிட்டே போனார், சிஎம் கிட்ட, இந்த மாதிரி அந்த இடத்த ரெய்ட் பண்ண போகிறோம், பண்ணுங்க, பெரிய மனுஷன்லாம் இருக்கான், இருக்கிட்ட பரவாயில்ல பண்ணுங்க. இல்லை, அங்கே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கார். யார்? சரி, போய் அந்த ஜட்ஜுக்கிட்ட கொஞ்ச நாள் யோசிச்சாரா என்ன பண்ணலான்னு. அப்புறம் அந்த ஜட்ஜுக்கிட்ட, சீஃப் மினிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கார், உங்களோட அர்ஜென்ட் டிஸ்கஷனும் உங்களை உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் போனோடனே ரெய்ட் பண்ணினார். இவர் அதே மாதிரி ஜட்ஜு வீட்டுக்கு போயிருக்கார், ஜட்ஜு அடிக்க போயிருக்க ஓட்டு ஓடி வந்திருக்கார் வீட்டுக்கு. இவர் வந்திருக்காரு வீட்டுக்கு, இவர் ஒன்றுமே சொல்லி, திஸ் டைம் யூ ஹவ் பீன் வார்ன்ட், நெக்ஸ்ட் டைம் யூ வில் பி அரெஸ்டட் அப்படின்னு. இது ஜட்ஜுக்காக மட்டும் இல்லை, அந்த ஜுடிஷியரி மேலே இருந்த மரியாதையின் காரணம். அந்த ஜட்ஜு மேலேயும் வேறு ஒரு பழி குத்தமும் கிடையாது, இம்பார்ஷியல்னு அப்படி. ஆனால் இந்த வீக்னஸ் எவ்வளவு நாசுக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கார் பாருங்கள். அந்த மாதிரிலாம் பீப்புள் இருந்திருக்கா, காமராஜ், ராஜாஜி, அதெல்லாம் அப்படி இருந்த ஸ்டேட் தான் இன்றைக்கி இப்படி ஆயிடுது. காமராஜ் செத்தப்போ அதுக்கு முன்னாலெல்லாம் அவங்க ஹைதராபாத் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கார், அது வச்சுருக்கார், பதினொழா ரோட்டில் வீடு, மாம்பழத்தில் இப்படி இடினார். அந்த வாடகை வீட்டிலேருந்து அந்த வீட்டில் ஒரு பீரோவில் 28 ரூபாய் ஒன்று இருந்திருக்கு, அவருடைய சொத்து ஆஸ்தி, சீஃப் மினிஸ்டராக இருந்து அவர் சேர்த்தது. அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் உருவாக்கின ஒரு சேர்த்த சொத்து 28 ரூபா. அதோட கூட ஒரு துக்ளக்கும் இருந்தது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ராஜாஜி செத்து போச்சு, சதாசிவன் சொன்னார் என்கிட்ட, எதனா வச்சுட்டு போனோன்னு பார்த்தாரான், கையில் பணம் இல்லை. அப்போ சதாசிவன் சொன்னாரோ, அந்த ஃபியட் காரை விற்றிங்கன்னா ஒரு 5000-6000 கிடைக்குமே அப்படின்னா. அதுனாரா, இது நான் எப்படி விற்கிறது, இது சுதந்திரால என்ன நீ எனக்கு கொடுத்த அப்படின்னாரா. நான் உங்களுக்கு தானே கொடுத்தேன், அதனால் அது உங்களுக்கு தான், இல்லை இல்லை நீ கொடுத்தது எப்படி என்னதாகிடும் அப்படின்னு ரொம்ப ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அதை ஒத்துண்டு அந்த காரை விற்று அதை பகிர்ந்து கொடுத்துருக்கார். இப்போ தான் ஒரு கடையில் ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு இன்சிடெண்ட், ராஜாஜி கிட்டே பேரை டிக்கெட் வந்து தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிச்சு டெஸ்ட் மேட்ச்சுக்கு, அவன் பேரை வந்து நான் போய் பார்க்கணும், எனக்கு டிக்கெட் கொடுங்க. This ticket is not for C. Rajagopalachari.
This is for the Chief Minister of Madras. You are Sri Rajagopalachari's grandson. Go buy a ticket and see the match now. And the many people, chinna vishayathile indha periya vishayam varaikkum appadi irundhirukka. Innikku eppadi irukku theriyum namakku. நாமே அவன்லாம் பைத்தியக்காரன்னு நினைப்போம். ஒருவேளை குடாக்கோ எல்லாம் பொழைக்கவே தெரியாது. அடுத்து திரு முருகன் அவர்களை நிர்வாகம் பற்றி பேச அழைக்கிறேன். அவர்களுக்கு அரசாங்கத்திடம் அதே பயம் தொடர்வதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். நமக்கே வம்புன்னு அவங்க நான் கமிட்டிலாகவே இருப்பாங்க. இவருக்கு என்ன தைரியம் தெரியல, துக்ளக்கில் எழுதுகிறார், அதுவும் கவர்மெண்ட்டை எதிர்த்து எவ்வளவோ விஷயங்களை எழுதுகிறார். அந்த துணிவை மெச்சுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இங்கே பேச வந்திருக்கின்ற எனது நண்பர்களும் பெரியவர்களும் மூன்று பேர் முதலில் பேசுவார்கள். கடைசியாக நான் பேச வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன். இன்றைய தமிழகம், இன்றைய நிர்வாகத்தின் நிலை என்ற பொருள் பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசிரியர்கள் என்னை கேட்டபோது, நீதித்துறை, அரசியல், பொருளாதாரம் ஆகியவை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நிர்வாகம் மட்டும் ஒழுங்காக நடந்து கொண்டிருந்தால் ஓரளவு நமது மாநிலம் தப்பிப்போகும் என்ற கருத்தை உடையவன் நான். அதற்கு உதாரணமாக 1871 முதல் 79 ஆண்டு வரை பிரான்ஸ் நாட்டில் 12 அரசு வந்து மாறி போயிருந்தது. முதல் உலகப் போரில் இருந்து இரண்டாம் உலகப் போர் வருகின்ற வரை 6 மாதத்திற்கு ஒரு அரசு என்ற வகையில் அரசியல் பாழ்பட்டு கிடந்தது பிரான்ஸ் நாட்டில். அந்த நேரத்தில் ஆல்பர்ட் கெராட் என்ற ஒரு சரித்திர ஆசிரியர் ஒன்று எழுதினார், இவ்வளவு நடந்தும் பிரான்ஸ் நாடு அழிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் அங்கே நிர்வாகம் நிலையாக நடந்தது. அரசு அதிகாரிகள் அவர்கள் அலுவலகத்துக்கு சென்று அன்றாட தேவைகளை மட்டும் கவனித்து வந்தாலே ஒரு நாடு நன்றாக இருக்கும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் மிக மன வருத்தத்துடன் 37 ஆண்டுகள் அரசில் பணிபுரிந்த என்னால் ஒன்றை சொல்ல முடியும். கடந்த 44 மாதங்களாக 1967 முதல் இந்த அரசு வருகிற வரைக்கு எந்த அளவு நிர்வாகம் சீர்கட்டு போனதோ அதைவிட அதிகமாக இந்த காலகட்டத்தில் நிர்வாகம் சீரழிந்திருக்கு என்பதை நான் ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல் தலைவரையோ தாக்குவதற்காக இதை சொல்லவில்லை. உள்ளபடியே மனம் வருந்தி மிகவும் வேதனையுடன் இதை நான் எழுதி வந்திருக்கிறேன். உங்களில் பலர் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அரசு நிர்வாகம் ஒழுங்காக இல்லை என்பதை சொல்வதற்கு அடிப்படையாக மக்கள் நேரடியாக தொடர்புடைய 2 துறைகளை மட்டும் எடுத்து உங்களுக்கெல்லாம் புரிகின்ற மாதிரி நீங்கள் தினமும் அனுபவிக்கின்ற விஷயங்களை நான் சொல்ல இருக்கின்றேன். அதற்கு முன்னுதாரணமாக அல்லது என்னிடம் வந்த சிலருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளையும் அவர்கள் படுகின்ற பாடையும் பார்த்து நான் அதை இங்கே சொல்ல இருக்கின்றேன். எனக்கு மிக வேண்டிய நண்பர் ஒருவர் என்னிடம் வந்தார். ஐயா, நான் கனடாவில் சிட்டிசன் வாங்கியவன், அங்கே குடும்பத்துடன் வசித்தவன், இந்தியாவுக்கு திரும்பி வந்து விடலாம் என்று நிறைய பணத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு 10 வருடமாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இது சரியல்ல, நான் திரும்பி போய்விடலாம் என்று முடிவு பண்ணி எனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை விற்க முயற்சிக்கிறேன். அந்த நிலத்தை விற்கும்போது தான் நான் கண்டுபிடித்தேன், நான் வாங்கும்போது சரியாக பார்க்கவில்லை. அங்கே அந்த நிலத்தில் எனக்கு விற்ற நபர் இதற்கு முன் ஒரு 9000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடன் வில்லங்கம் என்று இருப்பதால் இதை நான் விற்று ரிஜிஸ்டர் பண்ணவிடமில்லை. இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். சின்ன விஷயம், இந்த 9000 ரூபாய் கடனும் பழைய நிலச்சுவான்தார் அரசிடம் விவசாய கடனாக வாங்கியிருக்கின்றார்.
அந்த விவசாய கடனை தான் இந்த அரசு வந்தவுடன் முழுவதுமாக 7,000 கோடியை நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கணும்னு பெரிய அளவில் விளம்பரப்படுத்தினார்கள், உங்களுக்கு தெரியும். அப்படி தள்ளுபடி பண்ணப்பட்ட கடன்களில் ஒன்று. ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், கடனை தள்ளுபடி பண்ணிய உத்தரவு அரசிடமிருந்து எல்லா கலெக்டர்களுக்கும் போகவில்லை. கலெக்டர்கள் அதை வாங்கி வைத்திருந்தும் அதை ஒரு உத்தரவாக மாற்றி கீழே இருப்பவர்களுக்கு அனுப்ப வேண்டும், அதையும் செய்யவில்லை. ஆக ஏற்றளவில் இது இருக்கிறது. ஒரு தனி மனிதன் சென்று தனது நிலத்தை விற்க கஷ்டப்படுகிறான். சரி, எப்படி செய்வது? நான் அந்த 9,000 ரூபாயும் அதற்குள்ள வட்டித்தொகையும் சேர்த்து 55,000 ரூபாய் கட்ட தயாராக இருக்கிறேன், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதே ஆசாமி ஒரு 50,000 ரூபாய் கையிட்டு கொடுத்திருந்தால் அதை சொல்லாமலேயே ரிஜிஸ்டர் பண்ணி விடுவார்கள். அடுத்து ஒருவர் தனது தந்தை ஸ்கூட்டரில் செல்லும்போது ஆக்சிடெண்டில் இறக்கிறார். இவருக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் வேண்டும், அவ்வளோதான். இவர் நடையாய் நடக்கின்றார், அவரால் முடியவில்லை. நான் டெலிஃபோன் செய்து கேட்கின்றேன் அந்த தாசில்தார், இது என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார், நான் அதை பார்க்கிறேன். அதற்கு பின் இவர் நடக்கிறார். ஒரு வாரம் நடந்து நான் தலையிட்டதினால், நான் அந்த அதிகாரி உயரதிகாரியிடம் பேசியதனால் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள். இது ஒரு 20 முறை நான் ஃபோன் செய்திருப்பேன். அடுத்து வந்து சொல்கிறார், ஐயா அதில் பேர் கிருஷ்ணமூர்த்தி என்பதற்கு பேர் கிருஷ்ணசாமி என்று எழுதிவிட்டார்கள். நான் இதை உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி என்னால் ஒரு 50 உதாரணங்கள் உங்களிடம் சொல்ல முடியும். என்ன நடக்கிறது அரசு அலுவலகங்கள் என்றால், யாருமே வேலை செய்ய வேண்டியதில்லை, அதிகமான சம்பளம். நான் அரசு ஊழியர்களை எதிர்த்தும் இதை நான் சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரசு ஓட்டு வங்கி உருவாக்குகின்ற காரணத்தை முன்வைத்து அதிகமாக சம்பளத்தை கொடுத்து விட்டார்கள். அதிக சம்பளத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல், அலுவலகங்களில் வேலை செய்வதை கண்டிப்புடன் பார்த்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரதிகாரிகள் அதை செய்வதை நிறுத்தி கொஞ்ச காலம் ஆகிவிட்டது. நாங்களெல்லாம் வேலை செய்கின்ற காலத்தில் எங்களுக்கெல்லாம் இந்த இப்பொழுது உள்ளது போல் பெரிய கார்கள், பளபள என்ற கார்கள்லாம் அப்பொழுது கிடையாது. ஜீப்பில் வந்து நான் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போகும்போது திடீரென்று ஒரு இடத்தில் இடது பக்கம் திருப்புங்கள், அந்த அலுவலகத்துக்கு போங்கள் என்பேன். அந்த அலுவலகத்தில் போய் அங்கே எப்படி வேலை நடக்கும் என்று பார்ப்பேன். சரியாக வேலை நடக்கவென்றால் நடக்கவில்லை என்றால் அந்த அதிகாரியை அந்த இடத்துல சஸ்பெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் அந்த காலம் நடந்தோம் நாங்கள். அதற்கு பின்னால் நீங்கள் இதை நான் விவரமாக துகளக்கில் கூட எழுதியிருக்கிறேன், நீங்கள் ஒரு மனுவை கொடுத்தால் அதை என்ன செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே DOM டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் என்று வெகு தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். 3 நாட்களுக்குள் அதை பதிவு செய்ய வேண்டும், 5 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தெளிவாக இருக்கிறது. ஒரு தபாலை எப்படி உடைக்க வேண்டும், யார் முன் வைத்து உடைக்க வேண்டும். தபால் 2 வகை, என் பெயரை எழுதி கலெக்டர் என்று வந்திருந்தால் ஒரு வகை, வெறும் கலெக்டர் இருந்தால் ஒரு வகை. இது மாதிரி நிறைய இருக்குது, விவரமாக இருக்குது. இதையெல்லாம் செய்வதை நிறுத்திவிட்டார்கள். தபால் எல்லாம் எடுத்து ஒரு கட்டாக கட்டி வைக்க வேண்டியது. யாராவது ஒரு பார்ட்டி ஆள் மூலமாக அப்ரோச் பண்ணால் அப்போ தேடி எடுக்க வேண்டியது, திருப்பி கொண்டு வாங்கங்கிறது. இது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இதுதான் நடைமுறை. சரி, ஒரு ஏழை விவசாயி, அவருக்கு வந்து ஒரு பட்டா வேணும். அந்த பட்டா இருந்தால் தான் உரம் கிடைக்கும், பட்டா இருந்தால் தான் லோன் வாங்க முடியும். அதை பற்றிலாம் யாருக்கும் கவலையே கிடையாது. எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஒரு புரோக்கர் இருக்கிறான். நிதர்சனமான உண்மை, மன மிக்க மன வருத்தத்துடன் நாம் எல்லோரும் சொல்கிறோம், ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, தாலுக்கா ஆஃபீஸ் போங்க. இது மாதிரி நிலைமை வந்தாகிவிட்டது. இதை பற்றி சிந்திப்பதே இல்லை. மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், நாங்களெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது திடீர்னு ஒரு விஷயம், உதாரணம் நீங்கள்லாம் பேச சொன்ன அந்த விஷயத்தை எடுத்துக்குவோம். திடீர்னு பார்க்குறோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படி கால் துண்டிச்சு கிடக்குது, குண்டு வெடிக்குது, இதெல்லாம் பேசுகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கும். நாங்களாக இருந்தால் அந்த காலத்தில் என்ன நடந்திருக்குனா உடனே வந்து மேலதிகாரி, இது என்ன என்ன நடக்குதுப்பா, ஒருத்தன் வந்து ஒரு கணவன் மனைவி தான் உறவோடு இருக்க முடியவில்லை, கணவன் போய் டைவர்ஸ் பண்ணுறாங்கிறது ஆல்மோஸ்ட் எவ்ரி சிட்டியில் ஒரு 50 கேஸ் 60 கேஸ் நடந்துகிட்ருக்கிற விஷயத்தில், அவனை கொலை செய்யணும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க.
இவங்க ஸ்கீம் போடுறாங்க, அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக. உடனே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு மீட்டிங் போடணும், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், சோசியல் டெவலப்மெண்ட் என்னாச்சு, க்ரைம் ப்ரிவென்ஷன் என்னாச்சு, பர்ச்சேஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் என்னாச்சு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நின்று போச்சு. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் இருந்தது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் கூட இடையில் எழுதியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஈவினிங் வந்து ஒரு 6:30 போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு பீச் ரோடில் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் வர்ற வரைக்கும் மொத்த டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்தது 2 போலீஸ்காரங்க தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் விவரம் தெரிஞ்சவர்கள், இங்கே இருப்பீர்கள் நிறைய பேர், அரசில் வேலை செஞ்சவங்க கூட அந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க ரிஜிஸ்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அட்டண்டன்ஸ் ரோல், டியூட்டி ரோல் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேனில் 3, அப்படி ஆழ்வார்பேட்டில் 4, கிளியராக டியூட்டி ரோல் இருக்கும். இதுக்கு 2 காரணங்கள் சொல்லலாம், ரொம்ப மன வருத்தத்துடன் இதை நான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் டியூட்டி டைவெர்ட் பண்ணி அந்த பக்கம் ஒரு மினிஸ்டர் வராரு, துணை முதல்வர் வராரு, முதல்வர் வராருன்னு 60-70 பேர் நிற்கிறாங்க. அதாவது பாதுகாப்பை மீறி பந்தாவுக்கு நிற்கிறாங்க. இவங்க போய் அந்த வேலையை செய்யணும்னு அவர்கள் சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றும் பெரிய பாதுகாப்பில் இருக்கு. ரொம்ப நாளாக இப்போ ஸ்டூடெண்ட் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் முதல்வர் ஆன உடனே காமராஜர் அவர்களுக்கு ஒரு ஜீப் வந்து, போலீஸ் ஜீப்பு, ஆஃபீஸுக்கு கிளம்பணும் அப்படிங்கும்போது என்ன போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு, ஐயாவுக்கு பாதுகாப்பு என்ன, இவங்க பாதுகாக்கிறாங்களா மக்கள்கிட்டருந்துன்னு கேட்டாராம். என்னை என் மக்கள்கிட்டமிருந்து எனக்கு பாதுகாப்பா அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க, அது ஒரு சம்பிரதாயம், ப்ரோட்டோக்கல் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா. அந்த காலம் போய் நீங்கள் பார்க்கணும், 30 கார்லாம் போதுங்க. எனிவே, ஸோ அடிப்படை வேலைகள் ஸ்தம்பிக்கின்றன. கிராமப்புறங்களில் அடிப்படை வேலைகள் ஸ்தம்பிச்சாச்சு. வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன இப்போ பேசுகிறாங்க. அன்றைக்கு நான் எங்கள் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா தம்பி இன்னி நான் பார்க்க வந்தேன், சம் ப்ராப்ளம் இருக்க வரேன்னா, சார் இந்த டிவி எல்லாம் வந்து நான் ஒரு இடத்துல கொண்டு ஸ்டோர் பண்ணணும், அந்த ஸ்டோர் பண்ணிவிட்டு 3rd வந்து ஒரு பெரிய விஐபி வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அந்த 3 நான் தான் அதை பாதுகாக்கணும். இதெல்லாம் அவர் செய்யும்போது இது ரொம்ப முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஸ்கீம் சார் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம், இப்போ எடிட்டர் கூட ஜோக்காக சொன்னாங்க, எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், ஒரு ஸ்கீம் முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுப்போம். ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து 8,000 சார், ஒரு 8 crore அலாட் பண்ணுங்கிறதோடு இவங்க நிறுத்திக்கிறாங்க. உடனே இதை கொண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கலெக்டர் பொறுப்பில் விடுறது. கலெக்டராக இருக்கிறவர் எவ்வளோ வேலை தான் செய்ய முடியும், தனி துறை கிடையாது. உடனே அதை வந்து தாசில்தார், அந்த ஆரை, அந்த தாசில்தார் வேலையெல்லாம் ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. இப்போது இந்த லோக்கல் தாசில்தாருக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு அவரை பார்க்க போனீங்கன்னா, ஆவரேஜாக அவர் ஆஃபீஸுக்கு வர்றது 7:30. காலையில் வீட்டில் கிளம்பிடுறார், அவர் கிளம்பி அங்கே மீட்டிங், இங்கே வந்து பொங்கல் இனாமுக்காக சேலை வேஷ்டி கொடுக்குற ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீ டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்கறதுன்னு நீங்கள் சும்மா கேஷுவலாக பார்ப்பீங்க, நாங்கள் வேறு கண்ணோடு பார்ப்போம். ஒரு குழந்தைய எப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு அம்மா நிற்கும், கலெக்டர் சென்னை, எனக்கு புரியவே இல்லை. இது அடிஷ்னல் விளம்பரம். அவங்கள அந்த நேரத்தில் அவங்க அலுவலகத்திலேருந்து அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சர்டிஃபிகேட் கிடைக்கும். மிகுந்த மன வருத்தத்துடன் சொல்கிறேன், எங்கேயுமே நடக்காதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ வந்து நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன் கலெக்டர்ஸ் ஆஃபீஸுக்கு ஒரு விஷயமா பேசலான்னு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு சீட்டில் இல்லை. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன் ஒரு ஆள், நான் யாருன்னு சொன்னால் ரொம்ப மரியாதை ஐயா சொல்லுங்கள், ஏன்னா நம்மகிட்ட வேலை பண்ணவங்கலாம் பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக துரு பண்ணிட்டு கீழே போயிடுறாங்க. செக்ரட்டேரியட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொட்டீனாக வேலை நடக்கும் முன்னாடிலாம், இப்போ வந்து என்ன பேப்பர் வேணும்னு முடிவு பண்ணி சொல்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும். இது எனக்கு இப்போல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கு, முதல்வர் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, இதை சரியாக சொல்கிறார்களா, இதை சரியாக சொல்கிறார்களாங்க சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ உதாரணமாக ரொம்ப தீவிரமாக நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், பழைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அசம்பிளியில் வந்து நீங்கள் எங்கேருந்து பணம் பார்க்க போகிறீங்க இந்த கான்கிரீட் வீடு திட்டத்துக்குன்னு கேட்டு அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க.
அதுக்கு நமது முதல்வர் அவர்கள் பதில் அளிச்சிருக்காங்க. முதல்வர் பதில் என்பது முதல்வருக்கு அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி எழுதி கொடுக்கின்றது தான் பதில். அதில் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு, ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு ஒன்று சொல்வோம், அதாவது பொருளாதார குறியீடு. அநேமா அவர்கள் குருமூர்த்தி அவர்கள் அதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் குரோத், அதுக்கெல்லாம் இண்டிகேட்டராக ஜிடிபி மாதிரி ஸ்டேட் குரோத், ஸ்டேட் எக்கானாமிக்கு வந்து எஸ்டிபின்னு ஒரு மெஷர் இருக்குது. அந்த மெஷர் வந்து ரொம்ப எல்லோரும் தலை கீழே போட்டுக்கிற மாதிரி தமிழ்நாடு கடந்த 2 வருடமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜார்க்கண்டு இதோட தமிழ்நாடோட அதிகம் குரோத்து, பீகார் அதிக குரோத்துன்னு ஒன்று. அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டத்தை நிறுத்திட்டீங்க. உதாரணமாக சிறுதொழில், குறுந்தொழில், இவை தான் தமிழகத்தின் மிகப்பெரிய சொத்துன்னு இருந்த காலம் உண்டு. காமராஜர் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் நம்ம எக்கானமியை ரொம்ப மேலே கொண்டு போனது சிறு குறுந்தொழில்களில் தான். அவங்கள யாருமே இப்போ பார்க்குறதே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக சூட்டு போட்டு ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து 4000 கோடியில் ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படிமா. நான் கூட அதை சொல்லியிருக்கேன், அப்போ ஆவரேஜாக 4 கோடி ரூபாய்க்கு ஒரு வேலை நீங்கள் கொடுப்பீங்க. 25 லேக்ஸில் ஒரு டைனி இண்டஸ்ட்ரின்னு ஒன்று போட்டான்னா கும்மிடி பூண்டியில் 20 பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸே நின்று போச்சு. அதே மாதிரி விவசாய வளர்ச்சி நின்று போச்சு. இது இல்லாதனால ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கம்மியாயிடுச்சு. அதை முதல்வர்கிட்ட இவங்க சொல்லலை, ஒன்று தெரிந்து சொல்லவில்லையா, அதில் சொன்னால் வந்து அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லான்னு எனக்கு தெரியாது. பதில் என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் இல்லை இந்த உலகம் வந்து உலக பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு, அதனால் தமிழக பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை என்று ஒரு பதில். இதுக்குள்ள மெரிட்டாத பாயிண்ட்டை விட அட்மினிஸ்ட்ரேஷனில் விவரம் தெரிந்த அதிகாரிகளை உரிய வேலையில் அமர்த்துவது இல்லை, இல்லை நமக்கு வேண்டிய ஆளுங்க மட்டும் இருந்தால் போதும். முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் எதை தாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்களோ அதையே சொல்வது, இந்த மாதிரி அரசு நிர்வாகம் மிகவும் குறைந்து தாழ்ந்த நிலையில் போய்விட்டது. கடைசியாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஊழல் என்பது எவ்வளோ தூரத்துக்கு பரவிக்கு நான் இப்போ பேசலை. ஏன்னா நீங்கள் எல்லோரும் டெய்லி பேப்பர் திருப்பினாலே போதும் பார்த்துருப்பீங்க, பாஸ்போர்ட்டில் போனால் ஊழல், ஆர்டிஓஸ் ஆஃபீஸில் ஊழல், டெய்லி பார்க்கலாம். ஃபோட்டோலாம் போட்டு இவர் வந்து 5000 கூட பார்த்துருப்பீங்க பேப்பரில், 6000 ரூபா கேட்டார், சர்வேயர் ஓடி போயிட்டார், போலீஸ் துரத்துறா, இப்படி தான் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க. இந்த ஊழல் அதிகமாக போய் கடந்த ஓராண்டு காலத்தில் மிக அதிகமாக பிடிக்கிறாங்க, என்ன பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே, அதற்கு முக்கிய காரணமாக மிகவும் ஒழுக்கம் நிறைந்த ஒரு போலீஸ் அதிகாரியை கூலாக மாற்றிட்டாங்க. ஒன் போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார், அவரையும் மாற்றிட்டாங்க. ஸோ இவை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அரசு ஊழல் பண்ணுவதால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் என்று நினைக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஊழலையும் மீறி நம்மளால் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த நிர்வாக சீர்கேட்டை நாம் சரி பண்ணாவிட்டால், இதே நிலைமை தொடருமே ஆனால், லால்கர் அந்த ஏரியாவில் எப்படி வந்து நக்சலைட்டு ஏரியாவில் நீங்கள் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் சிஸ்டமே ஃபெயில் ஆகிடுச்சு. வில்லேஜ் ஆஃபீஸர் கிடையாது, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிடையாது, தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸு கிடையாது, மாதிரி எல்லோரும் போட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸர்ஸே கிடையாது, பப்ளிக்கே இருந்து அவங்களே தங்களை பாதுகாக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. நன்கு வளர்ந்த தமிழகம் கூட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போய்விடும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒரு புரோக்கர் இருக்கிறதா சொன்னார், யார் என்னன்னு தெரிஞ்சு வச்சுன்னா நமக்கும் டைமில் யூஸ் ஆகும். இப்போ அப்படி தான் இருக்கு. இந்த எஸ்ஐ வெட்டி போட்ட நிகழ்ச்சிங்க கூட ரேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வரேன். பட் அதில் வந்து உடனே கிரைம் சுச்சுவேஷன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கணும், நடத்தலைன்றார். மீட்டிங் நடந்திருக்கும், என்ன அனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வீடியோ எவன் எடுத்தான், அவனை என்ன செய்யலாம் அப்படின்றது தான் நடந்திருக்கும். அது எப்படி வேடிக்கை பார்த்துன்றது, அஃபிஷியல்ஸ் யார் யார் அவனெல்லாம் மாற்று, இப்படி தான் மீட்டிங் நடந்திருக்கும். இன்னி வரைக்கும் சிஎம் அதை பற்றி பெருசாக ஒன்றும் ரெக்ரெட்டே பண்ணலையா? அந்த ரெண்டு அமைச்சர்கள் அங்கே நின்றுருக்காங்க, அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்காங்க, பேசின்னு இருக்காங்க.
இது வந்து உடனே ஆம்புலன்ஸுக்கு சொன்னோம், ஆம்புலன்ஸ் வரல, அதனால் எங்கள் காரம் சொல்கிறாங்க. உடனேலாம் சொல்லலை, மோர் தென் 20-25 மினிட்ஸ். அந்த படத்தில் பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கிடக்கிறார். அவர் இப்படின்றது எழுந்துக்கிறது, இவங்க எங்கேருந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கிட்ட போய் கூட ஒன்றும் பண்ணிடல. அண்ட் இதுதான் செய்யலை. கலெக்டர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார், ஒரு பேப்பரில் மாத்திரம் வந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நினைக்கிறேன். ஏன் உடனே பண்ணலை அந்த மினிஸ்டர்ஸ் எதுவும்? அவர் சொல்கிறார், உடனே பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் தெர் வாஸ் எ சஸ்பிஷன் தட் த மினிஸ்டர்ஸ் வேர் அண்டர் த்ரெட். அவங்களுக்காக தான் இது நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அந்த மினிஸ்டர்ஸுக்கு தங்களை பற்றி பயாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணலாம், நாம் தப்பிச்சு ஓடலாமான்னு கூட பேசியிருப்பாங்களோ என்ன. கேர்லெஸ் இன்டிஃபரன்ஸ் டு ஹியூமன் லைஃப் இருந்தால் ஒழி அந்த மாதிரி நடக்க முடியுமா? இந்த போலீஸ் பீப்புள் அவங்க இப்படி சலாம் போடுற ஒரு யூனிட்டாக மாறியாச்சு, அது கழக தொண்டர்படையாக ஆகியாச்சு, அவங்களையும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? மற்றவெல்லாம் என்ன கதி? இதை டிஃபெண்ட் பண்ணுறார் ஒரு சீஃப் மினிஸ்டர். மகாமகம் உடனே துரைமுருகன் மற்றவங்களாம் அது மகாமகத்தை இது பண்ணியிருக்காங்க. அதில் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ நான் அதை சிமதியாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே நடந்ததை. பட் ஜெயலலிதா எதிர ஒரு சாபம் ஒரு நிதியும் இல்லை, அதை வேடிக்கை பார்த்துட்டு இல்லை அவங்க. இங்கே அந்த இதுவும் நடந்திருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நிகழ்ச்சியும். ஸோ ரெண்டும் ஒன்றா, அது வந்து அதுவும் இன்டிஃபரன்ஸ் தான், ஆனால் இதுவும் அதுவும் ஒன்றாகாது. இந்த பாதுகாப்பு இவர்கள்லாம் கொடுக்கறத பற்றி பேசினார். ஹெக்டே வந்திருந்தார், காமராஜ் ராஜாஜி காலெல்லாம் விட்டுருவோம், ஹெக்டே வந்திருந்தார். ஒரு வெளியூர் இது ஒன்று நானும் போயிருந்தேன், சேலம் அங்கேயோ அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார். காலத்தால் எழுந்து வெளில வந்தோம், வெளில வந்தால் ஒரு பெரிய கார்ட் ஆஃப் ஆனர், ஒரு 30 கான்ஸ்டபிள் ரைஃபிள்லாம் வச்சு டக் 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 டலார். இவர் வந்து வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்னார் அவர். இல்லை சார், இது வந்து இங்கே சீஃப் மினிஸ்டராக நீங்கள் வந்திருக்கீங்க, இது கஷ்டம் இல்லை சீஃப் மினிஸ்டர் இருக்கணும். ஒன்று அவனை வெளில போக சொல்லு, இல்லை நான் தமிழ்நாட்டை விட்டு போகிறேன்னார். அதெல்லாம் அவ்வளவு கூச்சப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தியா, சே இதை போய் நம்ம பண்ணுறதான்னு. அதெல்லாம் இங்கே பெரிய மதிப்புக்குரிய விஷயமா போச்சுக்கோ. அதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து, எப்பொழுதாவது சென்னைக்கு வருகிற என் நண்பர் ஒருவர், டெல்லிக்கு போவார், கரூர் போவார், இங்கே இது போவார், கோயம்புத்தூர் போவார், தயானந்த சரஸ்வதி பின்னால் நிற்பார், திடீர்னு பார்த்தா கட்காரி எதிர நின்று இருப்பார், இன்னொரு சமயம் பார்த்தா எதனா ஒரு பேட்டி, இந்த மாதிரி அப்படி ஒரு 24 hours உழைக்கிறாரா? எப்படி இவரால் இவ்வளோ படிக்க முடிகிறது, எப்படி உழைக்க முடிகிறது என்கிற திகைப்பை உண்டாக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களை பேசுவார் அழைக்கிறேன். நான் பல விஷயங்களை பற்றி துக்ளக்கில் எழுத முயற்சி பண்ணபோது சோ சொல்வார், நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி மாத்திரம் எழுதுங்க, மற்ற சப்ஜெக்ட் எழுதாதீங்கன்னு சொல்வார். இந்த மசூதியும் சர்ச்சையும் விட்டுருங்க சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்வார். ஏனென்றால் இந்த பொருளாதாரத்துறையில் எனக்கு தேர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ தனக்கு தேர்ச்சி இல்லை என்று அவர் நினைக்கிறார் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை வந்து ஒரு புரியாத ஒரு விஷயமா பண்ண பெருமை பொருளாதார நிபுணர்களை சாரும். அதை எந்த அளவுக்கு பொருளாதார நிபுணர்கள் அதை ஒரு புதிராக பண்ணிவிட்டார்கள் என்றால், இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியா இல்லை பொருளாதார சாஸ்திரமே நெருக்கடியில் இருக்கிறதா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. நம்ம ஊரில் இந்த பொருளாதார நெருக்கடியை பற்றி பத்திரிக்கையில் வர செய்திகளோ கட்டுரைகளோ வாக்குவாதங்களையோ பார்த்தால், உலக அளவில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பற்றி இருக்கிற நிலையை பற்றி அந்த பொருளாதாரத்துறையில் இருக்க சிந்தனையின் போக்குகளை பற்றி ஆழ்ந்து அங்கே கவலைப்படுகிறார்களோ, அங்கே இருக்க சிந்தனைவாதிகள் பொருளாதார நிபுணர்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டவர்களே
இந்த உலகுக்கே என்பதை பற்றி ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்களோ அந்த போக்கு நம் நாட்டில் இல்லை. பொதுவாக பார்த்தோம் என்றால் இது ஏதோ ஒரு சாதாரண பொருளாதார நெருக்கடி. பங்கு மார்க்கெட் மறுபடியும் 20 மாதங்களுக்கு முன்னால் எந்த நிலையில் உயர்ந்திருந்ததோ அந்த அளவுக்கு வந்துவிட்டது. அதனால் பொருளாதாரம் மறுபடியும் உயர்கிறது. உலக அளவிலேயே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்திரமான நிலை வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மாயான கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை என்னவென்றால், இது சாதாரணமான பொருளாதார நெருக்கடி இல்லை. இந்த பொருளாதார நெருக்கடி ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுகிற ஒரு போக்கின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு சமுதாய நெருக்கடி, கலாச்சார நெருக்கடி. இதை உலக அளவில் பொருளாதார நிபுணர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணமாக ஒன்று கூறுகிறேன். எக்கானமிஸ்ட் பேப்பர் தான் உலகத்திலேயே, மேகசின் தான் உலகத்திலேயே பொருளாதார சிந்தனையை மிக ஆழ்ந்து அதை கவனித்து அதை பொருளாதார நிபுணர்களே அதை கண்டு அதை புரிந்து கொள்ளும்படியாக எழுதக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர் எழுதுகிறார், அது ஒரு எடிட்டோரியலில் எழுதுகிறாங்க, 18th July 2009, ஆஃப் ஆல் எக்கனாமிக் பபிள்ஸ் தட் ஹவ் பீன் பிரிட், ஃபியூ ஹவ் பர்ஸ்ட் மோர் ஸ்பெக்டாகுலர்லி தேன் தி ரெபுடேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இட் செல்ஃப். பொருளாதாரத்தினுடைய ஒரு அதனுடைய மதிப்பு இருக்கிறது இல்லையா, அதுவே குறைந்து விட்டது. ஏனென்றால் இன் தி வேக் ஆஃப் தி பிக்கஸ்ட் எக்கனாமிக் கிளாமிட்டி இன் 80 இயர்ஸ், தி ரெபுடேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஹஸ் டேக்கன் எ பீட்டிங். The profession itself is suffering from guilt and rancor. Paul Krugman, the winner of the Nobel Prize in Economics in 2008, argued that much of the past 30 years of macroeconomics was spectacularly useless at best and positively harmful at best. அதாவது 30 வருடமாக பொருளாதார துறையில் எந்தெந்த சிந்தனைகள் பரப்பப்பட்டதோ, எந்தெந்த கொள்கைகள் அதன் மூலமாக அரசாங்கத்தினால் எக்ஸிக்யூட் செய்யப்பட்டதோ, அந்த கொள்கைகள் எல்லாமே உலகத்துக்கு மாத்திரமல்லாமல் பல நாடுகளுக்கும் கெடுதலை ஏற்படுத்தியிருக்கின்றன. பாரி ஏஷன் கிரீன், ப்ராமினன்ட் எக்கனாமிக் ஹிஸ்டோரியன், சேஸ் தட் கிரைசிஸ் ஹஸ் காஸ்ட் இன் டு டவுட் மச் ஆஃப் வாட் வி தாட் டு பி எக்கனாமிக்ஸ். பொருளாதாரம் என்பதே நாம் நினைத்தது தவறோ என்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பொருளாதாரம் என்பது சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் மக்களுடைய சாதாரணமான வாழ்க்கை முறையையும் தாண்டி அப்பாற்பட்ட ஒன்று, அதற்கும் சாதாரணமான வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அளவுக்கு பொருளாதார நிபுணர்களால் ஒரு தனிப்பட்ட கருத்து உருவாக்கப்பட்டது தான். இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட உடனே ஜெர்மனில் ஒரு மேகசின், டர் ஸ்பைகல் என்கிற மேகசின், 5 நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்களை அழைத்து இந்த நெருக்கடி ஏன் ஏற்பட்டது, இதற்கு விமோசனம் என்ன என்று 2 கேள்வியை கேட்டாங்க. அவங்க பேர் பால் சாமுவேல்சன், ரெய்னர்ட் செல்டன், எட்மண்ட் ஃபிலிப்ஸ், ராபர்ட் லூக்கஸ் அண்ட் ஜோசப் ஸ்டிக்லிஸ். இந்த 5 பேரும் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்கள். அவர்களை கேட்ட உடனே அவங்க பதில் கூறுகிறார்கள். அந்த பதிலில் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதற்கு இந்த 5 பேருக்குள்ளேயும் கருத்து ஒற்றுமை கிடையாது. ஒருவர் கூறுகிற காரணத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க வந்து 5 பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்து இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்பது தான் அவங்க எழுதியிருந்தாங்க. அந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்களாலேயே இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவர கூடிய உபாயம் என்ன என்று கூற முடியவில்லை என்றால், இந்த பொருளாதார நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் தான் இதற்கு காரணம் என்பதை நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ கூறுகிறேன். இப்போ உலகத்தில் ஏற்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடிக்கு ஆதாரமான காரணமே அமெரிக்கா அதிகமாக கடன் வாங்கினது தான் காரணம்.
அமெரிக்கா ஏன் கடன் வாங்கினாங்க? உலகத்திலேயே எல்லா நாடுகளுக்கும் அதிகமாக கடன் கொடுத்த முதலாளி நாடான அமெரிக்கா 1980 வரைக்கும் அந்த நிலைமை தான். அப்படிப்பட்ட அமெரிக்கா எப்படி ஒரு கடனாளியாக கடன் வாங்கிய நாடாக மாறியது மாத்திரமல்லாமல் உலகத்திலேயே அதிகமாக கடனாளியான நாடாக ஏன் மாறியது? இன்றைக்கு உலகத்தில் 12.5 trillion dollars அமெரிக்கா வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு ஒரு நாளும் 10,000 crore rupees கடன் வாங்கினார்கள். இந்த ஆண்டு மாத்திரம், அதாவது இந்த அக்டோபர் மாதத்திலேருந்து அடுத்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இதுதான் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர், அதில் 3.2 trillion dollars கிட்டத்தட்ட 150 லட்சம் crore rupees அவங்களுக்கு கடன் வேணும். அது அவங்களுக்கு பட்ஜெட் துண்டு. நம் நாட்டில் பட்ஜெட்டில் துண்டு விழும்பொழுது நம் நாட்டு வங்கிகள்லேருந்து அரசாங்கம் கடன் வாங்கும். ஏனென்றால் நம் நாட்டு மக்கள் சேமித்து வங்கியில் பணம் போடுறாங்க. இந்த ஆண்டு மாத்திரம் நம் நாட்டு குடும்பங்களினுடைய சேமிப்பு வங்கியில் 750,000 crore rupees சேமிக்கப்படுகிறது. இந்த பணத்தில் 400,000 crore rupees அரசாங்கம் கடன் வாங்க போகிறாங்க. அதனால் அரசாங்கம் துண்டு விழுகிற போது அந்த துண்டு விழுவதை ஈடுகட்டுவதற்கு நம் நாட்டிலேயே சேமிப்பு இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் சேமிப்பு கிடையாது. வெளிநாட்டிலேருந்து தான் கடன் வாங்கி ஆகணும். சைனா கடன் கொடுக்கணும், ரஷ்யா கடன் கொடுக்கணும், ஜப்பான் கடன் கொடுக்கணும், நம் நாட்டிலேருந்து கடன் கொடுக்கணும், அப்போ தான் அமெரிக்கா நடக்கும். அமெரிக்கா கடன் வாங்கியதால தான் அமெரிக்க பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டது. அதன் மூலமாக தான் உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இதிலிருந்து விமோசனம் என்ற என்னவென்றால், அமெரிக்கா இன்னும் அதிகமாக கடன் வாங்க வேண்டும் என்கிற நிலை தான். எதனால் பிரச்சனை ஏற்பட்டதோ அதனால தான் விமோசனம் என்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் இன்றைக்கு ஒரு அர்த்தமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு சமுதாய கலாச்சார குடும்ப சீரழிவு ஏற்பட்டிருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் பொருளாதார சீரழிவு. குடும்பம் என்கிற ஒரு கலாச்சார அமைப்பு இல்லை என்றால் சேமிப்பு என்கிற ஒரு பொருளாதார விளைவு ஏற்பட முடியாது. அதற்கு உதாரணம் அமெரிக்கா. இது யூரோப்பில் இன்னும் அதிகமாக இருக்கு. ஆனால் அமெரிக்கா தான் பொருளாதாரத்தில் ஒரு உலகே நோக்குகிற ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு படைப்பு இருக்கிறதுனால, அமெரிக்காவை எல்லாரும் நோக்குகிற ஒரு தன்மை இருக்கிறதுனால, அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படுகிற மாறுதல் உலக பொருளாதாரத்தில் பிரதிபலிக்கிறதுனால, அதனுடைய விளைவுகள் உலகத்தை தாக்குவதனால, அமெரிக்காவினுடைய பொருளாதார திட்டங்களையும் அமெரிக்காவினுடைய பொருளாதார சிந்தனைகளையும் அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கைகளையும் மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுவதனால தான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை வகுத்து கொள்ள முடியாது. நம் நாட்டில் 15 வருடமாக ஒரு பெரிய ஒரு சிந்தனை தாக்கம், அதாவது அமெரிக்கா மாதிரி நம் நாடும் அதே பொருளாதார திட்டம், அதே பொருளாதார கொள்கைகள், அதே மாற்றங்கள் நம் நாட்டில் வர வேண்டும் என்று பல பேருக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்கா இந்த 30 வருடமாக எப்படி ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது என்றால், அதை ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்ல வேண்டும் என்றால், தே டிஸ்ட்ராய்டு தேர் ஃபேமிலிஸ் அண்ட் பில்ட் த நேஷனல் எக்கானமி. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். நம் நாட்டில் குடும்பங்கள் என்னென்ன பொறுப்பு ஏற்கிறதோ அதையெல்லாம் அரசாங்கம் ஏற்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நாட்டில். அரசாங்கம் அதை விரும்பி ஏற்கவில்லை. அரசாங்கத்தின் பேரில் அந்த பொறுப்பு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு பெரியவரையோ இல்லது வயோதிகரையோ அல்லது வேலையில்லாத ஒரு வாலிபரையோ அல்லது மகளையோ அல்லது சகோதரியோ பாதுகாக்கிற பொறுப்பு குடும்பத்துக்கு கிடையாது என்கிற ஒரு சமுதாய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கலாச்சார சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் என்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவங்கவுங்க வருமானத்தில் 16% நீங்கள் அதை ஒரு வரியாக கட்டிவிட்டால் போதும், உங்களுக்கு என்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி, என்ன நோய்வாய் ஏற்பட்டாலும் சரி, உங்களுக்கு வேலை செய்யாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரி, வயோதிக காலத்திலையும் சரி, அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்கிற ஒரு பாணியில் 30 வருடமாக அந்த பணத்தை எடுத்து பின்னால் செலவு செய்ய போவதற்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அரசாங்கம் பெரிய அளவுக்கு திட்டங்கள் போட்டு அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டன.
இன்றைக்கு அந்த கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதை டைம் மேகசினில் எழுதியிருக்காங்க. அந்த கடன் நியூஸ் வீக் மேகசினில் $104 trillion. $1 trillion என்றால் 48 லட்சம் கோடி ரூபா. $104 trillion கடன். இது பேலன்ஸ் ஷீட்ல இல்லாத கடன். இது ஏன் இப்படி ஏற்பட்டது என்றால், குடும்பங்கள் தேசியமயமாக்கப்பட்டு விட்டன, குடும்ப பொறுப்புகள் தேசியமயமாக்கப்பட்டு விட்டன. காரணம் என்றால், குடும்பங்கள் என்கிற அமைப்பே இல்லாத போனதுனால, சேமிப்பு இல்லாத போனதுனால. ஆனால் நம் நாட்டினுடைய நிலைமையே வேற. அங்க குடும்பங்கள் தேசியமயமாக்கப்பட்டதுனால அரசாங்கம் தனியார் மயமாக்கப்பட்டது. அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் தனியாரிடம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், ரோடு போடுறதோ, வாட்டர் சப்ளையோ, முனிசிபல் ஒர்க்கோ, பிரிட்ஜ் கட்டுறதோ, இதெல்லாம் வந்து தனியார் மயமாக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், எந்த பொறுப்பு அரசாங்கம் நிர்வகிக்க முடியாதோ, எது உலகத்திலேயே பெரிய அதிகமான பொறுப்போ, அதாவது மக்கள் எல்லோருடைய நலனையும் பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தினுடைய பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்ற பொறுப்பை அவங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனால் கையாலாகாத காரணத்தினால அவங்க பிரைவேட்டைசேஷன் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பிரைவேட்டைசேஷன் கொள்கையை நாம் வந்து பொருளாதார கொள்கையாக நாம் இங்கே அமல் செய்யப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அதை காப்பி அடித்தோமே தவிர அமெரிக்காவினுடைய நிலைமை இங்கே இல்லை அப்படிங்கிறத நாம் நினைக்கி பார்க்க முடியல. அதற்கு உண்டான அறிவுஜீவிகளுடைய சிந்தனை இல்லை, பொருளாதார நிபுணர்களுடைய சிந்தனை அது போல இல்லை, பத்திரிகைகளும் அது மாதிரி இல்லை. அங்கே இருக்கிறத காப்பி அடிக்கிறது ஒன்று தான் தெரிஞ்சதே தவிர, இங்கேயும் அங்கேயும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்க வித்தியாசம் யாருக்குமே புரியல. 1993-94 இதை பற்றி நாங்கள் பேசும்பொழுது, வெளிநாட்டிலிருந்து முதலீடு வராமல் நம் நாடு முன்னுக்கு வர முடியாது, இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்காது, இப்படியெல்லாம் பேசி என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் என்னை நீங்கள் ஒரு பெரிய தேச துரோகி அப்படின்னு கூட கூறினார் ஒருவர். 1993-94 இப்போ 18 வருஷத்தில் இந்த உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் கொள்கை அமலாக்கப்பட்ட பிறகு, இந்த 18 ஆண்டுகளில் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்துள்ள முதலீடு நம் நாட்டுக்கு தேவையான முதலீட்டு 2%. மிச்ச 98% முதலீடு நம் நாட்டிலிருந்தே கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னென்றால், நம் நாட்டு குடும்பங்களின் சேமிக்கும் தன்மை. இப்போ கோல்ட்மன் சாக்ஸ்னு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், பெரிய கன்சல்டிங் ஃபர்ம், அவங்க ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க, ஆய்வறிக்கை. 2025 வருடம் இந்திய நாட்டில் அவங்களுடைய சேமிப்பு அவங்க ஜிடிபியில் 40% வரைக்கும் இருக்கும். அதனால் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக $1 கூட வெளிநாட்டிலிருந்து அவங்களுக்கு அவசியம் இருக்காது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், வெளியிலிருந்து நமக்கு முதலீடு நம்ம வளர்த்துக் கொள்வதற்காக தேவையில்லை, மற்றவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதற்காக வேணால் நமக்கு முதலீடு தேவையாக இருக்கலாம். அண்ட் வி ஹவ் நோ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் மாடல், டொமஸ்டிக் டிமாண்ட் தான் நம்ம டிரைவ் பண்ணுது. அதனால்தான் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்திலிருந்து மாறுபட்டு இருப்பதனால இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய தாக்குதல் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரமில்லாமல் ஆக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய கலாச்சார சமுதாய வாழ்க்கை முறை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்க அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பொருளாதார கொள்கைகளில் ஒரு தெரிவு ஏற்படும். பொருளாதாரத்தை பற்றி இவ்வளவு எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் மிகவும் சிக்கலான பிரச்சனைகளை சொல்வதற்கு
ஒரு ட்ரில்லியன் முறை முயற்சி செய்தாலும் இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டார்ன்ற நினைக்கிறேன். அவர் இஸ் அ மேன் ஆஃப் கன்விக்ஷன்ஸ். அவர் என்ன பேசுகிறாரோ அது முழுக்க ஒரு நம்புறார். ஃபார் எஃபெக்டோ ஒரு இதுவோ பேசுறதில்லை அவர். அண்ட் அவர் லா, எக்கனாமிக்ஸ் அண்ட் அவர் தொழில் இது அக்கௌண்டன்சி, இது எல்லாத்துலேயும் அவர் கண்டிருக்கிற ஆழங்கள் வியப்புக்குரியவை. எல்லோரிடமும் எனக்கு வித்தியாசங்கள் உண்டு, அவரிடமும் உண்டு. நான் சில சமயத்தில் எங்கிட்டேருந்தே நான் மாறுபடுறேன், என்ன பண்ணுறது. ஆனால் பொதுவாக பார்த்தால் அவருக்குள்ள தேசத்தின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் அவருக்குள்ள அக்கறை நம்மில் பலருக்கு வந்தால் நாடு என்றோ சுபிட்சம் அடைந்தது. அடுத்து திரு கருப்பையா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பழக்கருப்பையா அவர் தமிழ் அன்பர், தமிழ் பிரியர். எந்த அளவுக்குன்னா நான் அவனோட, நான் ரமேஷோட பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா உஷாவி கொண்டிருக்கிறேன்னு சொல்லணுமா சார்? நான் அந்த மாதிரிலாம் சொன்னால் ரமேஷே தப்பாக நினச்சிப்பார் சார். என்ன புதை மிதியடி போட்டு கொண்டு வருகிறான் அப்படின்னா ஷூ போட்டு வரான் அர்த்தம். அதில் மெருகெண்ணெய் வேறு போட்டிருக்கோம், அதாவது பாலிஷ் போட்டிருக்கோம். இதில் அவருடைய என்ன, அவருடைய ஃபோக்கஸ் மன்னிக்கணும், குவி மையம், அவருடைய குவி மையம் அது தமிழில் இருக்கு. என்னுடைய பர்செப்ஷன் வேறு, இது என்னுடைய காட்சி அளவை வேறு. அதுலேருந்து நீங்கள் இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான், கருதல் அளவை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சார் நான் தமிழ் பத்திரிகை நடத்துகிறேன், தமிழில் எழுதுங்க சார், எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவரை நான். அவருக்கு இப்போ திடீர்னு வந்ததில்லை, ஜனதா பார்ட்டியில் இருக்கும்போது அப்போலேருந்து ஃப்ரெண்டு, ஜனதா தான் அந்த பீரியட்லாம், அதுக்கு முன்னால் ஸ்தாபன காங்கிரஸ். அப்போ வந்து சனதான்வர், தப்பி தவறி கூட ஜனதான்னு சொல்ல மாட்டேன் சார், அது சனதா இல்லை சார், ஜனதா சார்னு கெஞ்சினாலும் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு தமிழ் மீது ஒரு பற்று உடையவர். மகாத்மா காந்தியை மிகப்பெரிய தலைவராகவும் தேசப்பிதாவாகவும் போற்றுவது மட்டுமன்றி அவர் வகுத்த பாதையிலேயே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். பெரிய தேசியவாதி அவர். பேச்சு நான் கேட்டிருக்கேன், அவர் எழுத்தை நீங்கள்லாம் துக்ளக்கில் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னமா எழுதுறாரு தமிழ், சும்மா பேச்சுக்கு ஏதோ சொன்னேன் வழியே, தமிழ் ஸ்டைல் என்னமா இருக்குல்ல அவர். அண்ட் சொல்ல வந்ததை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிவிடுவார். அதில் இவா என்ன நினச்சிப்பா, அவன் நினச்சா, அதெல்லாம் அனாவசியம் இருக்கு. நான் என்ன நினச்சிப்பேன் என்ன கவலைப்பட மாட்டார். இன்றைய அரசியல் நிலை பற்றி பழ கருப்பி அவர்கள் பேசுவார். பெருமதிப்புக்குரிய சோ அவர்களே, குழுமி இருக்கின்ற அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த இனிய மாலை வேளையில் சோ அவர்கள் காரணமாக இந்த நல்லறிவுடைய அவையை சந்திக்கவும் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எனக்கு சோ அவர்களை தெரியும். அப்பொழுது நான் சிறு பையனாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலம். ஆகவே துக்ளக்குக்கு 40வது ஆண்டு விழா என்றால், இன்னொரு பக்கம் கருணாநிதி அரசியலில் தலை தூக்கியும் 40 ஆண்டுகளாகிவிட்டது. கருணாநிதியினுடைய எழுச்சியும் சோவினுடைய எதிர் எழுச்சியும் ஒரே நேர்கோட்டில் நிகழ்பவை.
சொல்றத சொல்லிட்டு என்ன சார் சிரிப்பு வந்துருக்கு? அதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ், இதுல என்ன அட்டாக் பண்றாரா பிரைஸ் பண்றாரு உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது. விட்டு விட்டு கருணாநிதியினுடைய எழுச்சியும் சோவினுடைய எதிர் எழுச்சியும். ஆகவே நான் யாரை பாராட்டுறேன் யாரை தாக்குறேன்னு உங்களுக்கு புரியும். கருணாநிதி ஒரு சிந்தசிஸ் என்றால், சோ ஆன்டி, கருணாநிதி தீசிஸ் என்றால் சோ ஆன்டி தீசிஸ். அந்த தீசிஸினுடைய வரலாறு முடியாத காரணத்தினால் ஆன்டி தீசிஸினுடைய பணியும் முடிவடையவில்லை. கருணாநிதி காலத்துக்கு பிறகு ஒரு தீசிஸ் ஏற்பட்டால் அதற்கு எதிர்த்து ஆன்டி தீசிஸ் ஏற்படும். ஒரு கருத்து பிறக்கும் போதே அதற்கு எதிர்கருத்து பிறந்துவிடும். ஒன்றோடு ஒன்று மோதி பிறகு ஒரு புதிய கருத்து உருவாகும், அது சிந்தசிஸ். ஆக தீசிஸ் கருணாநிதி ஒரு பேடு ட்ரெண்ட் செட்டர். ஆன்டி தீசிஸ் சோ. அதர்மம் ஒரு மணி ஒரு பக்கம் என்றால் தர்மத்திற்கு போராடுவது இன்னொரு பக்கம். இந்த இரண்டு மோதி ஒரு புதிய விளைவு சிந்தசிஸ் ஏற்படுவது என்பது கருணாநிதி காலத்துக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். நமக்கு அதுவரையிலும் அது என்ன என்று நமக்கு தெரியாது. ஆகவே ஒரு 40 ஆண்டு காலமாக ஒரு மனிதன் ஒரு இயக்கமாக செயல்படுவது என்பது சாதாரணமான ஒன்றில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், நவகாளியில் இந்து முஸ்லீம் சிக்கல் மிகப்பெரிய அளவிற்கு வெடித்து மனித ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய போது மவுண்ட்பேட்டன் இந்த நாட்டினுடைய தலைமை ஆளுநராக இருந்தார், முப்படைகளையும் வைத்திருந்தார். அந்த முப்படைகளையும் வைத்து கொண்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை ஒடுக்க அவரால் முடியவில்லை. ஆனால் அந்த நவகாளியில் வெறுங்கால்களோடு நடந்த காந்தியினுடைய நடை அந்த கலவரத்தை ஒடுக்கியது. மவுண்ட்பேட்டன் சொன்னார், இந்திய முப்படைகளாலும் சாதிக்க முடியாததை ஒன் மேன் ஆர்மி, ஒரு மனிதன் தனி ஒரு இராணுவமாக இருந்து காந்தி சாதித்தார் என்று மவுண்ட்பேட்டன் சொன்னார். அதுபோல் நம்முடைய சோ ஒரு ஒன் மேன் ஆப்போசிஷன் பார்ட்டி. அவர் என்னை எவ்வளவு நக்கல் பண்ணார் நான் எவ்வளவு பெருமையாக அவர் சொல்கிறேன் பாருங்க. ஆகவே அந்த வகையில் அவருடைய எழுத்துக்கள் வலிமை பெற்று நிற்பதற்கு காரணம் தீமை அதிகமாக அதிகமாக அதை எதிர்த்து நிற்பவருடைய செல்வாக்கு கூடுதலாகும். அதுதான் சோவினுடைய செல்வாக்கு. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த கிழவன் நம்மைத்தான் அழைக்கிறான் என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு வந்தான். நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் இந்த கிழவன் அழைப்பது நம்மை இல்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டு விட்டான். இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று உள்ளே வந்து விட்டான். நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த அழைப்பு நமக்கில்லை என்று ஒதுங்கி கொண்டு விட்டான். இன்றைய அரசியல் சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணம் இதுதான். குருமூர்த்தி சொன்னதாக இருந்தாலும், முருகன் சொன்னதாக இருந்தாலும், விஜயன் சொன்னதாக இருந்தாலும், நம்முடைய ஆசிரியர் சோ சொல்வதாக இருந்தாலும், எல்லா தீங்குகளுக்கும் காரணம் அழைப்பவன் யாரோ அவனை பொறுத்து பின்பற்றுபவரின் தகுதி இருக்கிறது. காந்தி அழைத்த போது தேவர் சமூகத்திலிருந்து முத்துராமலிங்க தேவர் வந்தார், நாடார் சமூகத்திலிருந்து காமராஜர் வந்தார், பிராமண சமூகத்திலிருந்து ராஜாஜி வந்தார், தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கக்கன் வந்தார், ரெட்டியார் சமூகத்திலிருந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் வந்தார், ராஜுக்கள் சமூகத்திலிருந்து குமாரசாமி ராஜா வந்தார். இப்படி காந்தி அழைத்த போது ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிக உத்தமமான மிகச்சிறந்த மனிதர்களை பொது வாழ்க்கைக்கு அழைத்தது. இன்றைக்கும் அதே சமூகங்கள் இருக்கின்றன. அவை எல்லா சமூகங்களும் தங்கள் பங்குக்கு மந்திரி சபைக்கு ஆள் அனுப்புகின்றன.
ஒரு யோக்கியன் அந்த மந்திரி சபையில், ஒரு யோக்கியன். அது சமூகத்தின் குற்றம் இல்லை. இவர்களுக்கு யார் தேவையோ அவர்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். உனக்கு யோக்கியன் வேண்டுமென்றால் நான் காமராஜரை தருகிறேன், முத்துராமலிங்க தேவரை தருகிறேன், மோசமான ஆள் வேண்டுமென்றால் அதற்கு ஆள் இருக்கிறது தருகிறேன். என் ஜாதியை விட்டுவிடாதே என்பதுதான் அவர்களுடைய கட்சியே தவிர எப்படியோ எங்களுடைய சமூகத்துக்கு பங்கு வேண்டும். நல்ல மந்திரி சபையிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும், அயோக்கிய மந்திரி சபையிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும். அதுதான் ஜாதியினுடைய கோட்பாடு தவிர எல்லா ஜாதியிலும் அன்றைக்கும் நல்லவர்கள், உண்மையானவர்கள், உத்தமர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பதற்கு காரணம், காந்தி காலத்தில் அயோக்கியன் எல்லாம் வெளியே தெரியவில்லை, கருணாநிதி காலத்தில் யோக்கியன் எல்லாம் வெளியே தெரியவில்லை. அதுதான் அடிப்படையே தவிர இன்றைய அரசியல் கெட்டுப்போனதற்கு மன்னன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்று தமிழிலே ஒன்று உண்டு. நாட்டை ஆளுகிற மனிதன் முன்னோடு வாய்க்கால் பின்னோடும். நம்முடைய முருகன் பேசுகிற போது சொன்னார், அதிகாரிகளெல்லாம் ஏதாவது கொடுத்தால் தானே செய்கிறார்கள் என்று சொன்னார். அதிகாரிகளெல்லாம் வாங்க வேண்டும் என்று இல்லை. துணைவேந்தர் பதவி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் செருப்பு குத்தகை எடுக்கின்றவன் ஏலம் கேட்கிறான் எனக்கு தெரியும். துணைவேந்தரும் டெண்டர் போடுகிறாரே, குறைந்த ஏலத்தொகை 2 கோடி ரூபாய். துணைவேந்தருக்கு குறைந்த ஏலத்தொகை 2 கோடி ரூபாய். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் செருப்பு குத்தகை எடுக்கிறவனுக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? செருப்பு குத்தகை எடுக்கிறவனும் துணைவேந்தரும் ஒரு நிலைக்கு வந்து விட்ட பிறகு, கல்வியாளனும் ஒரு செருப்பு பாதுகாக்கின்றவனும் ஒரு நிலைக்கு வந்து விட்ட பிறகு இந்த நாடு என்ன ஆகும்? பழைய காலத்தில் ராவணன் என்றும் இரணியன் என்றும் பேசப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாத காரணத்தினால் நாம் இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளத்தானே இப்பொழுது கோட்டைக்கு வந்திருக்கிறார்கள். இதுல பகுத்தறிவு வேறு. கண்ணதாசன் ரொம்ப நன்றாக ஒரு பாட்டு எழுதினார், பகுத்தறிவை ஊர்க்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து. பகுத்தறிவை ஊர்க்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து தொகுத்துரைத்த பொய்களுக்கும் சோதனைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு பிழைத்திருக்கும் அண்மையிலா பேதையரே கவிஞரெனில் நானும் ஒரு கவிஞன் இல்லை என்பாட்டும் கவிதை இல்லை என்று சொன்னார். ஒரு தரம் கருணாநிதி கண்ணதாசனை நீ எழுதியது கவிதை இல்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு அவர் சொல்லுகிறார், ஆமாம், பகுத்தறிவு ஊருக்கு பணத்தறிவு உனக்கு, இப்படிப்பட்டவன் தான் கவிஞன் என்றால் நான் கவிஞன் இல்லை நீ தான் கவிஞன் என்று கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன் ஒரு ஆள் போதும், சோ கண்ணதாசன் ஜெயகாந்தன் 3 பேரும் ஒரு காலகட்டத்தில் இந்த தீமையை எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே போராடியவர்கள். இதில் பாருங்கள், கண்ணதாசன் ஏராளமான இலக்கியங்களை எழுதி வைத்துவிட்டு கருணாநிதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா உண்மைகளையும் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டால் அவருடைய எழுத்து சாகாவரம் பெற்றுவிட்டது. ஜெயகாந்தனுடைய பேனா சமீப காலத்தில் முறிந்து விட்டது. எனக்கு வருத்தம், ஜெயகாந்தனுடைய பேனா முறிந்தது அல்ல, இது காலாகாலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே முறிந்திருந்தால் வைரமுத்துவை போல வசதியான வாழ்க்கையாவது பெற்றிருக்கலாமே. கெட்டு போவதற்கு எதற்கு கிழவியாவது வரை காத்திருக்கிறாய்? அந்த 3 தலைமையான எதிர்த்தரப்பில் கண்ணதாசன், ஜெயகாந்தன், சோ என்ற 3 எதிர்த்தரப்புவாதிகளில் இன்றைக்கும் வளமாக அந்த பேனா முறியாமல் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆண்மையாளர் சோதான்.
இதற்கு மேலே எனக்கு சொல்வதற்கு ஒன்று செய்தி கிடையாது. ஆகவே ஒரே ஒரு சோ அவர்கள் துக்ளக்கர் எழுதுகின்ற வாய்ப்பை அண்மையில் எனக்கு கொடுத்தார்கள். 30-40 ஆண்டுகளாக நான் அவர்களோடு பழகியிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் சோவினுடைய மிகப்பெரிய ரசிகர். என்னுடைய வீட்டிற்கு சோ வந்திருக்கிறார்கள், விருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போய் நான் தேர்தல் கூட்டங்களெல்லாம் நடத்தியிருக்கிறேன். இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட என்னுடைய தகப்பனார் சோவை நான் அழைத்து வந்தபோது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களுக்கு விருந்து வைத்தபோது என்னுடைய தகப்பனார் சோவிடம் சொன்னார்கள், நான் அறிந்த காலத்திலிருந்து தினமணியை விடாமல் படிக்கிறேன், பிறந்த காலத்திலிருந்து துக்ளக்கை விடாமல் படிக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த துக்ளக்கில் நான் எழுதுகின்ற வாய்ப்பை பெறுகிற போது பார்ப்பதற்கு என்னுடைய தகப்பனார் இல்லை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த அளவிற்கு ஒரு ஆற்றலான ஒரு ஆண்மகன் இந்த அளவிற்கு இந்த நாட்டை ஒரு தனி மனிதனாக ஒரு எதிர்கட்சி போல் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவருடைய பத்திரிகை அவ்வளவு வலிமையானது. எல்லா பத்திரிகைகளும் இருக்கின்றன, ஆனால் சோ வீட்டு பத்திரிகையை கண்டு அஞ்சுவார் கருணாநிதி. அந்த அளவிற்கு அவர் இருப்பதற்கு காரணம் அதேதான், துஷ்டர்கள் அஞ்சுகிற மிகச்சிறந்த பத்திரிகை துக்ளக். மோனை சரியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் உங்களை போன்ற அறிவார்ந்த மக்களிடம் போகின்ற துக்ளக்கில் நம்முடைய எழுத்து செல்லுபடியாகுமா என்று நான் ஒரு 2-3 இதழ்களுக்கு அஞ்சினேன். பிறகு சோவர்களே உங்களுடைய எழுத்தை மிகவும் ரசிக்கிறார்கள் என்று சொன்ன பிறகுதான் எனக்கு எழுதுவதற்கு மீண்டும் ஊக்கம் வந்தது என்று சொல்லி இந்த நல்ல அரிய வாய்ப்பினை, இந்த அறிவார்ந்த அவையில் பேசுகின்ற அரிய வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்காகவும், துக்ளக்கில் எழுதுகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்காகவும் சோ அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜென்ரலாக நம்ம மீட் பண்ணுறவங்களில் நிறைய பேர், நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க மீட் பண்ணுறவங்கள எல்லாரையும் சொல்லண்ணா, என்ன மாதிரி இருக்கிறவங்க மீட் பண்ணுறவங்கள பாதி பேர் ஏதோ காரியம் சாதிச்சு நினைக்கிறவங்க, எங்கேயோ இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கி என்ன பண்ணிட முடியும்னு பார்க்குறவங்க, பல தவறுகள் இருக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். கருப்பையா மேலே ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல முடியும். அவருடைய கருத்துக்கள் சிலரால் ஏற்கப்படலாம், சிலரால் ஏற்க முடியாதவையாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த மனுஷன் அப்படியே ஆனஸ்டியின் மறுவடிவர். இவர் மாதிரி இருக்கிறவங்க பதவிக்கு வந்தால் நிச்சயமாக சொல்லிடலாம் அந்த மினிஸ்ட்ரியில் திருட்டு கிடையாது. என் அவன் வீடு ஒரு தெருவில் என்ட்ரன்ஸ் இருக்கும், அது இன்னொரு அந்த வாஜ்பாடி இன்னொரு தெருவில் இருக்கும். அந்த மாதிரி வீடு இந்த செட்டிநாடு ஹவுஸ், அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவர். அவ்வளோ பெரிய மனுஷன். அந்த அப்பாவை பற்றி சொன்னார், அவர் சொன்னது இன்னொரு விஷயம் நேசாக மறைச்சிட்டார். இவருக்கும் கொஞ்சம் இருக்குது திருச்சவன். அவர் அப்பா சொன்னது எங்கிட்ட சொல்லியிருக்கார், டேய் நீ உருப்படியாக பண்ண காரியம் சோ வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்தது தான்டான். மறைக்கணும். அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ மதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எங்கிட்ட ஒன்றும் குவாலிட்டி இல்லை. அந்த பத்திரிகையில் அந்த என்னை விட உயர்ந்ததாக நான் பத்திரிகையை கருதுகிறேன். அதுதான் காரணம். நான் கேடுங்கிட்டு போகலாம், ஆனால் துக்ளக் துளை கூட சரியக்கூடாதுன்றது அந்த ஒரு பிரின்சிபலாக வச்சிருக்கேன். என்னமா பேசினார் பாருங்க, எப்பேற்பட்ட ஸ்பீச். அதில் ஹியூமரோட எவ்வளோ விஷயம், எவ்வளோ ஆழ்ந்த விஷயங்களை எவ்வளோ ஒரு இதுவாக சொல்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். நான் அதுவும் சும்மா முதல்ல கெலட்டா பண்ண ஒழிய தமிழ் அபாரமான ஸ்டைல் இல்லையா, அது எல்லாருக்கும் வராது. எனக்கு ஒரு விஷயம் வரலன்னு அதை கிண்டல் பண்ணுவேன். இங்கே எல்லாருக்கும் ஒன்று, ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்லை. அவர் இப்போ கருப்பியாக பேசுகிற பாதி நானே ஒரு இதில் இருக்கேன். ஜெயலலிதா, கருணாநிதி, ரெண்டு பேரில் கருணாநிதியே தாக்கிற, கிரிட்டிசைஸ் பண்ணுற எல்லாம் ஜெயலலிதாவை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீ இஸ் இன் த அப்போசிஷன். நம்பர் 2,
நமக்கு என்ன சாய்ஸ் இருக்குது இந்த ஸ்டேட்டில்? சும்மா வேணால் ஏமாற்றிக்கூடாது. எல்லோரும் பத்திரிகையெல்லாம் புகழ்ந்தான், விஜயகாந்த் வந்துட்டார் தேர்ட் இது ஆல்டர்னேட்டிவ், ரெண்டு கழகத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ். என்ன கூட துக்ளக் இந்த மீட்டிங்லாம் கூட திரும்ப பேர் கேட்டீங்க, ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டார், அவர் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? நான் சொன்னேன், இவர் டே ஏடிஎம்கே ஓட்டை பிளந்து எதிர்க்கு ஓட்டை பிளந்து கருணாநிதிக்கு உதவுவாரே தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டார்னு சொன்னேன். எல்லா தொகுதியிலையும் அவருக்கு டெபாசிட் போகும்னு சொன்னேன். யாரும் கேட்கல, எல்லோரும் ஒரு பெரிய ஃபோர்ஸை நான் என்ன இது பண்ணுற மாதிரி சாதாரணமாக பார்க்குற மாதிரி நினச்சாங்க. இப்போ அதே பத்திரிகைகள் அவரை போச்சு, விஜயகாந்த் அவுட் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ இன்னும் அவர் அவுட்டே இல்லை, அவர் என்ன நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் அவர் இருக்கார். ஆனால் இவங்களுக்கு பேஷன்ஸ் போயிடுத்து, காத்துன்றது காத்துன்றது அவ்வளோதான். அவருக்கு ஒன்றும் விசேஷமான சரிவு இப்பொழுது ஏற்பட்டு விடவில்லை. அவர் என்றும் செய்த காரியத்தை தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார், ஓட்டு பிளவில் ஈடுபட்டிருக்கிறார். அது அவரே ரியலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் வென்றிருந்திருக்கு. அவர்கிட்ட கொண்டு போய் ஸ்டேட்டை ஒப்படைக்கணுன்றீங்க நீங்கள். ஏடிஎம்கே பொறுத்த அளவில் தட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ். Do we want an alternative to this government or not? What is the alternative if it is not ADMK? Let us not cheat ourselves saying that it is Vijayakant, it is some other party. ADMK dhaan inik alternative. Nee adhe weekend panna, nee ADMK em panna, na nyayam illa kekkirathu. DMK vandhadhile sir evlovo kettu pochu. எல்லாம் கெட்டு போச்சு, எல்லா துறையும் கெட்டு போச்சு. அவர் முருகன் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி நிர்வாகம் சீர்குலைந்தாகிவிட்டது. அதுக்கப்புறம் இப்போ கடைசியில் ஜனங்களும் கரப்ட் ஆயாச்சு. இதை விட ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டா கேடுகாலம்? வாக்காளர்கள் ஓட்டு போட பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கட்சி கொடுக்கவில்லை என்றால் அதற்கு ஓட்டு இல்லை என்று கூறுகிறார்கள். என்ன இவ்வளவுதானு கேட்கிறாங்க. சரி, இன்னொரு கட்சி என்ன பண்ணுறாங்க இவங்க, அவர் புவர் இமிட்டேஷன். அவன் 1000 ரூபா கொடுத்தா நம்ம 200 ரூபா கொடுத்தா ஒரு வேலை நடக்கிறதா பார்க்கலான்னு 200 ரூபா, இவ்வளோ தானே? அந்த அளவுக்கு வந்தாச்சு. இந்த இவ்வளோ தானன்றது எனக்கு ரொம்ப உரைச்ச சமாச்சாரம். நான் ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு ப்ரெஸ் மேன், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஹி வாஸ் குவைட் வெல் நோன் தென், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் நேம்ஸ். அவர் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன், ஏதோ ஒரு கவரில் 50 ரூபாய் 100 ரூபாய் வச்சுருந்தேன் கொடுக்குறதுக்கு. கொடுத்தா அவர் பிரித்து பார்த்தார், அவர் வாங்கிட்டார், பிரித்து பார்த்தார், இவ்வளோ தானே அப்படின்னு. எனக்கு எதாவது பெருசு, எனக்கு இவர் இவ்வளோ தானேன்னு ஒன்று, அது எனக்கு பெருசு சார் கொடுங்கன்னு வாங்கி பாக்கெட்டில் போட்டேன். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறான், அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நான் உள்ளே போய் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு நான் பண்ணதில் எனக்கு தப்பு இல்லை, ஆனால் அன்றைக்கி டிசைட் பண்ணேன் இனிமேல் கல்யாணத்தில் ப்ரெசன்டேஷனே கூடாதுறேன். இவர் பரவாயில்ல, எதிரவே இவ்வளோதானான்னு கேட்டார். இன்னும் போன பிறகு இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். இல்லை, எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி இவ்வளோ தானா எக்ஸ்பெக்டேஷன், அது வந்தாச்சு ஜனங்களுக்கு. தன்மானத்தை விற்கிற மாதிரி தன் அபிப்பிராயத்தை விற்றுக்கிட்டு அதுக்கு பணம் வாங்குறதுக்கு தயாராகிட்டான்னா ஒரு ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் எப்படி சார் உருப்படும்? ஜனங்களே இந்த அளவுக்கு வந்துட்டான்னு. அப்புறம் கரெக்டாக இருக்கிற அஃபிஷியலை பார்த்தோம், சீஃப் மினிஸ்டரை பார்த்தோம், மினிஸ்டர்ஸை பார்த்தோம், அவன் எனக்கு அவன் மனசில் என்ன எதிர்ப்பு தோணும்? இல்லை தோணினா அதை சொல்கிறதுக்கு வக்கு உண்டா அவனுக்கு, பணம் வாங்கினவனுக்கு? என்ன, இவர் தன்னைத்தானே ப்ரைஸ் பண்ணிக்கிறார், தனக்கு தானே. இது ஒரு கல்ச்சரில் எங்கேயாவது உண்டா, டீசன்சி உண்டா இதில்? நான் இப்படி உண்ணாவிரதம் இருந்தார் சார் இலங்கை பிரச்சனைக்கு. உண்ணாவிரதம், நான் டிஎம்கே பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். உண்ணாவிரதம், மம்தா பானர்ஜி 21 நாள் உண்ணாவிரதம், சந்திரசேகர் ராவ் 14 நாள், முன்ன காந்தி இருந்தது மொரார்ஜி இருந்ததெல்லாம் விடுவோம், சந்திரசேகர் ராவ் 14 நாள் உண்ணாவிரதம். இவர் ஏதோ ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இருந்துட்டு நான் உயிரை பலி கொடுக்க தீர்மானித்து விட்டேன், உயிர் போனால் போகட்டும்னு. இன்னும் 1/2 மணி சாப்பிடலனால அவ உயிர் போயிடும், அது ஒரு சாக்ரிஃபைஸ். அங்கே போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்து விட்டது, நிறுத்திட்டேன்ட்டார். அதுக்கு மேலே பசி,
என்ன நிறுத்தினா போரு? அது சிதம்பரம் சொல்லிட்டார். அது கூட ராஜபக்சே சொல்ல, சிதம்பரம் சொல்லிவிட்டார். சிதம்பரம் என்ன சொன்னார்? ஹெவி வெப்பன்ரி லைக் ஆர்டிலரி யூஸ் பண்ண மாட்டேன், அதாவது பீரங்கி டேங்க் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டான். சரி, துப்பாக்கினாலும் சுட்டேனா அது பரவாயில்லை, துப்பு. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் பிரபாகர் ரீமத்தவங்களையும் சுட்டான். இங்கே இவர் உண்ணாவிரதம் வெற்றி. இந்த பைத்தியக்கார அரசியல்வாதி சந்திரசேகர ராவுக்கு இது தெரியல, அது 14 நாள் உண்ணாவிரதம் இருக்கு. அரை மணி நேரம் இருந்துட்டு வெற்றின்ட்டு எடுத்து போயிட வேண்டியது தானே. முல்லை பெரியார் ஒரு அறிவிப்பு விட்டார், முரசொலியிலே வந்தது. கலைஞர் தலைமையில் மத்திய அமைச்சர் அவர் ஜெயராம் ரமேஷுக்கு கண்டன கூட்டம். கலைஞர் தலைமை ஏற்பார், இன்னும் யாரார் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், ஏன்னா அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணல அப்படின்னு. அதுக்கு அடுத்த அறிவிப்பு, முல்லை பெரியார் அணை கட்டுவதை எதிர்த்து கண்டன கூட்டம். ரமேஷ் போச்சு, அதெல்லாம் கண்டனம்லாம் போச்சு, கலைஞர் தலைமையும் போச்சு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கும் கிடையாது. ஏன் இந்த 2-3 நாளில் என்ன நடந்தது? அங்கே ராஜா மேலே டெலிகாம் இதுக்கு சிபிஐ ரெய்டு நடந்தது. அவர் உடனே இங்கே முல்லை பெரியார் போயிடுது. இப்படி ஒரு கவர்மெண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தமிழ்நாடுஸ் இன்ட்ரெஸ்ட். காவிரி பிரச்சனை தீர்ந்து போச்சு. எப்படி? திருவள்ளுவர் சிலையை அங்கே வச்சாச்சு, சர்வஜர் சிலையை இங்கே வச்சாச்சு. அது சர்வஜர்லேயும் ஜாதி, அவர் ரொம்ப பிற்பட்ட ஜாதின்றதுனால தானே அவரை பற்றி நீங்கள் யாரும் பேசல. அவர் அமைக்கே வச்சுருந்தாங்களாம். நாயன்மாரில் எத்தனை பேர் பிற்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஆழ்வார்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் தெய்வமாக போற்றுகிறோமே. ஜாதி எதில் எடுத்தாலும் ஜாதி. இந்த மாதிரி டெலிவிஷனை பார்த்தேன், ஏழை வீட்டில் இல்லையன்னு கொடுத்தேன், இந்த மாதிரி பொய்கள். இப்போ கடைசியில் என்ன வந்துட்டார்? இப்போ ஜெயலலிதா ஏதோ அசம்பிளியில் அது எம்ஜிஆர் இது பாட்டு, அது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே ஒரு தலைவர் இருக்கிறான் மயங்காதே. அது ஒன்று என்னை பற்றி தான் எம்ஜிஆர் சொல்லிட்டு. அப்போ அண்ணாதுரை உயிரோடு இருந்தார், அவரை பற்றி தான் அவர் பாட முடியும். இவர் தன் அண்ணாவையும் மிஞ்சி அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்துட்டார் இப்போ இவர் தன் மனசில். அதனால் என்ன தான் நாளைக்கு வந்து யாரென்னா மகாத்மா காந்தின்னா மகாத்மானாக்க என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு. இந்த லெவலுக்கு ஒருத்தர் வந்துட்டால் என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை ஜெயலலிதா திருடாதே திருடாதேன்னு பாடல, என்ன தான் சொல்கிறாங்க. அப்படி தன்னை பற்றி ஒரு பெரிய இது வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரலி ஒரு டீஜெனரேட்டட். இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் வந்துடுறது சார். இப்போ அவனும் வெளியில் இருக்கிறவர்கள்லாம் 40 வயசான ஒரு கொண்டாட்டம்ன்றான், 50 வயசான ஒரு கொண்டாட்டம்ன்றான். இது என்னத்துக்குன்னு தெரியல. இது நிச்சயமாக ஹிந்து கல்ச்சரில் கிடையாது. குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு உண்டு, அப்புறம் 60 வருஷத்துக்கு சாந்தி, அது கொண்டாட்டம் இல்லை சாந்தி, அப்புறம் 80 வயசுக்கு சாந்தி. இது ஒவ்வொன்றும் ஒரு செலிப்ரேஷன். ஒருத்தர் 30 வருஷம் வாழ்ந்தானா அது ஒரு அச்சீவ்மெண்ட், 40 வருஷம் இருந்தான்னா ஒரு அச்சீவ்மெண்ட். இப்படி ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கு இப்போ. எதுக்கு எடுத்தாலும் விழா. அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த விஷயம் சொன்னாங்க, கிரைமை பற்றி எப்படி இருக்குது இந்த ஸ்டேட்டில் இப்போ, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஆல்ரெடி அருணா கொலை வழக்கில் கீழ்கோர்ட்டில் அக்விட்டல், அந்த விடுதலை எதிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணித்து இரட்டை ஆயுள் தண்டனை கிடைத்தது கொலையாளிக்கு. மதனி கேஸ் மதனி அக்விட்டலை எதிர்த்து அப்பீல் கிடையாது. கோயம்புத்தூர் பிளாஸ்ட் கேஸில் மதனி அக்விட்டலை எதிர்த்து அப்பீல் கிடையாது. தினகரன் வழக்கு, அவங்க சன் டிவியில் பிரமாதமாக சொன்னாங்க இதை விட போகிறது இல்லைன்னு. பத்திரிகைகள்லாம் எம்எல் கோபம் அப்போ எங்கிட்ட வந்தாங்க, இந்த மாதிரி தினகரன் இப்படி பண்ணிட்டாங்க, 3 பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்கு ப்ரொட்டஸ்ட் கூட்டம், கவர்மெண்ட்டை கண்டனம் பண்ணணும், இதெல்லாம் வி மஸ்ட் புக் தோஸ் பீப்புள், பிரிங் தம் டு ஜஸ்டிஸ், அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நான் சொன்னேன் இதில் ப்ரெஸ் ஃப்ரீடமே இல்லை, இது குடும்ப சண்டை.
ஒரு ஃபேமிலி ஃபியூடை நீங்கள் ப்ரெஸ் ஃப்ரீடம்னு மாற்றாரு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் மேலே கோவம். சரின்னு போயிட்டாங்க. மீட்டிங்லாம் போட்டாச்சு, கண்டம்னேஷன்லாம் வந்தாச்சு. அடுத்த நாள் அடித்தவங்க பல்ட்டி, அத்தனை பேரும் திரும்பியாச்சு. இப்போ 17 அக்யூஸ்டும் விடுதலை. ஸோ தினகரன் எரியலை, 3 பேர் சாகலை, எதுவுமே நடக்கலை. ஆஸ் ஃபார் அஸ் தி ஸ்டேட் இஸ் கன்சர்ன்ட், பிகாஸ் தெர் இஸ் நோ அப்பீல். இப்படி ஒரு கவர்மெண்ட், வேர்ஸ்ட் கிரைம் மர்டர், அதை கூட இவங்க கவலைப்படலைன்னா நடு ரோட்டில் இன்ஸ்பெக்டர் சாரதை பற்றி அவன் கவலைப்படுவான்? அப்படி ஒரு கவர்மெண்ட் நடக்கும்போது அதில் இருக்கிற மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் அந்த செத்து போகிறவனை பற்றி என்ன நினச்சிருவாங்க? அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த லெவலுக்கு இங்கே ஒரு டீஜெனரேஷன் வந்தாச்சு. ஹைகோர்ட் இன்சிடென்ட், அதில் தி கோர்ட் கிவ்ஸ் ஆல்மோஸ்ட் அ கிளீன் சிட் டு த லாயர்ஸ். எல்லோரும் பார்த்துருக்காங்க என்ன நடக்கிறதுன்னு. இப்போ ஏதோ சிபிஐ வழக்கு போட போகிறதுன்றாங்க. அதில் போலீஸ் மேலே ஸ்ட்ரிக்சர்ஸ், அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு. அந்த கன்சர்ன்டு போலீஸ்மேன் தான் அப்பீல் பண்ணுறானே ஒழிய அதில் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதில்லை. அதாவது எங்கே எது அன்ஃபேராக நடந்தாலும் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் பாதர்ட். இவர் சொன்னார், கருப்பையா அந்த விஷயத்துக்கு வரேன், இலங்கை தமிழரில் போட்டிருக்கிற வேஷம் கொஞ்சமாக நஞ்சமா சார். அந்த உண்ணாவிரதம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால் எம்பி எல்லாம் ராஜினாமா. நான் துக்ளக்லேருந்து ராஜினாமா பண்ணுறேன்னு கொண்டு போய் என் வீட்டில் யாருக்கிட்டே அதை கொடுத்தேன்னா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி கனிமொழி ராஜினாமா கடிதம் கொடுத்தார். யார்கிட்டனா? அப்பா கிட்ட. அவர் அதை என்ன ஸ்பீக்கருக்கு அனுப்பி போகிறார், அவர் வச்சுக்கிறார் வாங்கி. அது ஒரு நாலு நாள் ட்ராமா. மௌன அழுகை, அழுவதை தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்னு கேட்குறார். அதில் எனக்கு ஐ எம் டோட்டலி வித் தி சென்டர். இப்போ அத்வானி கூட ஏதோ அதை எதிர்த்து பண்ண போகிறாருன்னு வந்திருக்கு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. அவருடைய அப்ஜெக்ஷன் நியாயமாக இருந்தால் சரி, பட் என்னை பொறுத்த அளவில் வாட் தி சென்டர் இஸ் டூயிங் இஸ் த ரைட் திங். சில இவர் எவ்வளோ புழுகிறார் பாருங்க. என் பேச்சை கேட்காததால் தான் விடுதலை புலிகளுக்கு 1990 அப்போ இந்திய அமைதிப்படை போனதை எதிர்த்தார், ஜெயவர்தனா ராஜீவ் ஒப்பந்தத்தை எதிர்த்தார், இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை எல்லாம் எதிர்த்தார். இப்பொழுது அதை ஒத்துன்ட்ருக்கணும், அப்போவே விடுதலை புலின்னு சொல்கிறார். இப்போ அதாவது என்ன ஒன்றாலும் மாற்றி பேசலாம், எதை பேசினாலும் தப்பில்லை. இந்த ராமரை பற்றி எவ்வளவு பேசியிருக்கார் இவர், என்ன ஒன்றாலும் பேசலாம்னு ஏற்படுத்தவர்கள். பட் இப்போது எந்த அளவுக்கு வந்துட்டார்னா, ஜெயலலிதா வந்து இவருடைய தாய் தந்தை பெயரை ஒரு போக்குவரத்து இதில் வச்சப்போ ஜெயலலிதா ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. உடனே என்ன தியாகம் பண்ணிட்டாங்க இவங்க, நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அவங்க இடக்க தான் கேட்டாங்க, பேசினாங்க. நானும் எல்லா புக்ஸையும் தேடி பார்த்துட்டேன், ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் பார்த்தேன், என்சைக்ளோபீடியாவெல்லாம் பார்த்தேன். இவங்க ரெண்டு பேர் இந்த தாய் தந்தை என்ன தியாகம் பண்ணாங்கன்னே தெரியலையே, அது சொன்னால் பரவாயில்லன்ட்டார். இவர் சொல்கிறார், என்னை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்களே அதை விட தியாகம் வேண்டுமா? என்ன இருக்கணும் தன்னை பற்றி அபிப்பிராயம்? இப்போ நம்ம எல்லாம் கொடுத்தவங்க என்ன ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா? அதாவது சார், அந்த லெவலுக்கு ஒரு இது வந்துச்சு மைண்டில். உலக செம்மொழி மாநாட்டுக்கு பிறகு அரசியலேருந்து விலக போகிறேன், இல்லை உத்தரவு ஒன்றும் காணும் சொல்லி பார்த்தார். ஏதோ ஒரு தீக்குளிப்பு இருக்குமா, ஒன்றும் காணும். சரி, ஒரு ப்ரொட்டஸ்ட்டு கிட்டஸ்ட்டு அட்லீஸ்ட் எவனான ஒருத்தர் அந்த மாதிரி நீ பண்ணியானா நான் தீக்குளிச்சு சாவேன்னு வாயால் கூட சொல்ல மாட்டேன்றான். அது பழக்கம் ஆகிடுது. ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ ரூபான்னா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு செய்கிறதுக்கு அதுக்கு 1 ரூபா இருக்கணும் இல்லையா? அதுக்கே 1000 ரூபாய்னா தீ குளிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாயாக கொடுக்க வேண்டாமா? அந்த மாதிரி ரேட் வந்தாச்சே. அதாவது எல்லாத்துக்கும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு இந்த தியாகம் அப்படி இப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்தாச்சுன்னா பெற்றோர்கள் செய்த தியாகம்னு.
அவருக்கு என்ன தன் மைண்டில் இருக்கு? ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு முருகன் தான் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணார், அது எங்கள் டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு அவருக்கு நேரம் கொடுக்கல, நான் அதனால் இருப்போம் சொல்லலை. ஒரு எப்படி நடந்ததுன்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தார். அவர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேசினார், காமராஜ் ஆர்வி காலத்துலேருந்து வந்தது, அது கருணாநிதி பீரியடில் ஸ்டாப் பண்ணிட்டார். அதாவது ப்ரிஃபரன்ஷியல் பர்ச்சேசஸ், ப்ரிஃபரன்ஷியல் ப்ரைஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது தான் கவர்மெண்ட் வாங்கணும், அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸுன்றது ஸ்கீம். அதனால் பல விஷயங்களை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுது, பல இடங்களிலும் வேலைவாய்ப்பு பெருகிற்று. அதை இவர் வந்து கெடுத்தார். ஜெயலலிதா வந்த உடனே முதல் காரியம் அதை ரெஸ்டோர் பண்ணாங்க, திரும்பி பழைய நிலைமைக்கே போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு கடனையும் கொடுத்து அவங்க நடத்துறதுக்கு. அதனால் பல இடங்கள் வேலைவாய்ப்பு பெருகியது. டீ, தேயிலை உற்பத்தி சின்ன அளவில் பண்ணுறவங்களும் இருக்காங்களாம், ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுட்டு, அவங்களாம் அது விற்க முடியாமல் திண்டாண்டாங்க. பிகாஸ் ஃபேக்ட்ரிஸ் போட்டது தான் சட்டம் ஆகிப்போச்சு, அதனால் அவங்களாம் நசிச்சு போகிற லெவலுக்கு வந்தாச்சு. இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. அப்போது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உண்டாக்கி அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரியை கொடுத்து அந்த ஃபேக்ட்ரிக்கு எல்லா பற்றியும் வாங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிராண்டட் டீனுடைய காம்படிஷனை ஒழிக்கணுன்றதுக்காக ஊட்டி டீன்னு வேறு ஒன்று கொண்டு வந்து அங்கே தேயிலை தொழிலே மீண்டும் புத்துயிர் பெற்றது. இந்த வேஸ்ட் லேண்டுன்னு ஒன்று இப்போ அடிக்கடி வருது, 55,000 நிலம் இருக்குது, அதை நான் ஃப்ரீயாக 2 ஏக்கர் கொடுக்க போகிறேன். கடைசியில் உள்ளங்கை அளவு கொடுப்பேன், இப்போ அதுவும் கொடுக்கல. இந்த கணக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வைக்கப்பட்டது, அதை நம்பி தான் நான் பேசிட்டேன்னு அப்புறம் சொன்னார். ஆனால் அது போய் பிகாஸ் அதுக்கு முன்னாலேயே இவர் எலெக்ஷன் ப்ராபகண்டால 55 ஏக்கர் நிலம் அரசு வசம் இருக்கிறது, இதை நாங்கள் கணக்கெடுத்து மக்களுக்கு இனாமாக கொடுத்து நினைத்தோம், அப்பொழுதுதான் என் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டதுனார். அப்போவே கணக்கெடுத்தாச்சு இவங்க. ஜெயலலிதா கிட்டையும் இந்த கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கு வைக்கப்பட்டால் அதை வந்து கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லலை, அதாவது புறம்போக்குன்னு சொல்லலை, ஏதோ எல்லாருக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கல்டிவேட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, கொஞ்சம் அப்போ கல்டிவேஷன் பை ரொட்டேஷன் இருக்கும், ஒரு சமயம் ஃபாலோ விட்டுட்டு இன்னொரு தடவை கல்டிவேட் பண்ணுவான், இந்த மாதிரி இருக்கிற எல்லா நிலத்தையும் சேர்ந்து அது அப்படின்னப்போ அட்லீஸ்ட் சரி எது கவர்மெண்ட் கிட்டே இருக்கோ அதையாவது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நியூட்ரிஷன், சாயில் நியூட்ரிஷன், விசேஷமான மென்யூர், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்து அதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்வாக ரீதியாக பார்த்தாக்க ஜெயலலிதா ஆட்சி நிச்சயமாக லாஸ்ட் ஆட்சி பெட்டராகவே இருந்திருக்கு. அதுதான் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ். அதை கெடுக்கிற வகையில் நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. பட் ஆஸ் ஐ செட், காங்கிரஸ் சப்போர்ட், சென்டர் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இந்த பணப்பட்டுவாடாவை நிறுத்த முடியாது. அண்ட் ஜனங்க கரப்ட் ஆயாச்சு. நவ் த பீப்புள் ஹாவ் டு பி சேவ்டு ஃப்ரம் கரப்ஷன். அந்த லெவலுக்கு இந்த ஸ்டேட் வந்திருக்கு. அவர் முருகன் வந்து 100 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தார். ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கூட 11.5 க்ரோத் ரேட் இருக்குது, தமிழ்நாட்டில் 5.4. இப்போது மின்னல் மின்ன நல்லா இருந்திருக்கீங்க, மின்ன லீடு பண்ணின்றது இப்போ கீழே இருக்கு. என்ன காரணம்? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை, உற்பத்தியை பற்றி அக்கறை இல்லை ஜனங்களுக்கு. இது வந்து இந்த சென்ட்ரல் ஸ்கீம் வேறு ஒன்று இருக்குது, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், அதில் என்ன ஆறுது? ஆஃபீஸர் உட்காந்துக்கிறான், 80 ரூபா தரணும், சரி 40 ரூபா உனக்கு தரேன், 40 ரூபா நான் எடுத்துக்கிறேன், நியாயமாக பேசுகிறான், வந்து அவன் கையெழுத்து போட்டு போயிடலாம், வேலை பண்ண வேண்டாம், எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பேர், ஒரு வேலையும் கிடையாது. அங்கே எதனா குப்பை கிப்பை சத்தையாக கிடக்கும், அது அகத்துறதுக்கு புல்டோசர் வந்து பண்ணிட்டு போயிடும், இவன் அகத்தின் மாதிரி கணக்கு எழுதிடுவான். இதனால் என்ன ஆச்சு? விவசாய கூலிக்கு ஆள் கிடைக்கப்பட்டுன்றது, அப்போ வேலையே இல்லாமல் அங்கே 40 ரூபா கிடைக்கிறது முடியாது. இது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் லேபர் கிடையாது, அதை தவிர போகும் போகிறதுக்கு இலவச டிவி இந்த மாதிரி வேறு எதனா கிடச்சிடுறது, ஓட்டுக்கு வேறு பணம் கிடைக்கிறது, அப்பப்போ பை எலெக்ஷன் எதனா வருது. இதனால் ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்தாச்சு. நீ ஒன்றும் வேலை பண்ண வேண்டாம்,
ஏதோ கொஞ்சம் வரும் அதை வச்சுன்னு சமாளிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணி இங்கே உற்பத்தியே கிடையாது, ஸ்கீம்ஸும் கிடையாது, டெவலப்மெண்ட்டும் கிடையாது, உற்பத்தியும் கிடையாதுன்றதுனால பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பல மாநில, உத்தரகாண்ட் மாதிரி இந்த மாதிரி பல மாநிலங்களோடு நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இதே மாதிரி போச்சுன்னா ஜெயலலிதா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் திவால் தான் ஆகும். சென்டர் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் ஓட்டின்னு இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ பண்ணிடலாமா? ஒரு கலாச்சார சீரழிவு, ஒரு நிர்வாக சீரழிவு, ஒரு பொருளாதார சீரழிவு, இத்தனையும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம்? இதுக்கு ஒரு டிட்டர்மினேஷனோட வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஜெயலலிதா தான் ஆல்டர்னேட்டிவ். அப்படின்ற முடிவுக்கு வந்தால் தான் மாற்ற முடியும். அந்த முடிவுக்கு வரலைன்னா நம்ம தீர்ப்பு நிச்சயமாக அதில் குழப்பம் வரும். அதில் திமுகவிற்குத்தான் லாபம் கிடைக்கும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது குடும்பத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஏன்னா கொஞ்சமாவது இப்போ இது இருக்கா? ஒவ்வொரு ஏரியா ஒருத்தருக்கு பிரித்து கொடுத்தாச்சு. அந்த நிர்வாகம் கிளீனாக இருக்கு. அது முருகன் கூட அதில் ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதில் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியும் உண்டு. இந்த இதுக்கு இவங்கவங்க பார்த்துப்பாங்க. டீச்சர் சமாச்சாரமாக இவங்க, இதுவாக கான்ட்ராக்டாக இவங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படியே பர்பெச்சுவேட் ஆகணுமா? என்ன ஒன்றாலும் பேசலாம் ஒருத்தர், ஹீ கேன் கெட் அவே வித் எனி திங் அப்படின்ற மாதிரி ஒன்று. இத்தனையும் தடுத்து நிறுத்துவதற்காக இப்பொழுது பிடித்து அடுத்த தேர்தலில் என்ன ஆனாலும் சரி திமுகவிற்கு வாக்களிப்பதில்லை என்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் வர வேண்டும். அதே சமயத்தில் சாய்ஸை குழப்பம் உண்டாக்காமல் செய்யணும். எது வலுவான எதிர்கட்சியோ அதுக்கு தான் போடணும். அவர்களும் சரியான ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ண டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஏடிஎம்கேவும் தலைமையும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். மக்களிடம் இருங்க, 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 சொல்லுங்க சார். இப்போ கலைஞர் என்ன மக்கள்கிட்ட மூவ் பண்ணார்ன்றீங்க? அவர் ஃபேமிலி கிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கார். உங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது, தப்பில்லை. ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும் ஒரு குடும்பம். பட் மக்கள்கிட்ட மூவ் பண்ண மாட்டேன்றாங்க, மக்கள்கிட்ட மூவ் பண்ண மாட்டேன்றாங்க. ராஜீவ்காந்தி ஒருத்தர் தான் ஏதோ போய் குடிசையில் தங்குறேன்னு மக்கள்கிட்ட மூவ் பண்ணுறார். அது ராகுல் காந்தி, ஐம் சாரி, ராகுல் காந்தி சார். ஆனால் ஒன்று சார், அந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு ஜெனுவின் இது இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுறது. இப்போ நேஷ்னல் லெவலில் எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் மேலே 1000 தப்பு இருக்குது. குவாட்ரோக்கி விஷயம். அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதனை அனாவசியமாக தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார். அந்த சிபிஐன்றதை கையில் வச்சுட்டு வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து, மாயாவதி, முலாயம் சிங், வேண்டியவங்களாக இருந்தால் ஒன்று, வேண்டாட்டா ஒன்று, வழக்கு வரும். இந்த ராஜா மேலே என்ன ஆச்சு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவ்வளோ பிரபலமான ஊழலாக போச்சு ஸ்பெக்ட்ரம், ஒரு நடவடிக்கை கிடையாது. வரும் வரும்னு இதெல்லாம் இருந்தாலும் தேசிய அளவில் பார்த்தோம்னா ரெண்டு கட்சி தான் ஆல்டர்னேட்டிவ், காங்கிரஸ், பிஜேபி. பிஜேபி இன்னமும் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலை தோன்றியிருப்பதால் இப்போதைக்கு காங்கிரஸை புறக்கணிப்பதில் அர்த்தமில்லை. அது வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வலுவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாநில கட்சிகள் வலு இழக்கும். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, இங்கே பிஜேபி வீக். அதில் தலைவர்களாக இருக்கிற எல் கணேசன் இருக்காருங்க, பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார். நமக்கெல்லாம் அவங்கள பார்த்து அரசியல்வாதியாகவே தெரியல. ஏன்னா டீசெண்டாக இருக்காங்க. நமக்கு டீசென்சி அண்ட் பாலிடிக்ஸ் ரெண்டும் ஒன்றா போக முடியுமான்ற சந்தேகம் வந்தாச்சு நமக்கு. டீசென்சிக்கு இடம் இல்லைன்னு பண்ணியாச்சு. ஷோவை தான் விரும்புகிறோம். மக்கள்கிட்ட அவர் மூவ் பண்ணுறாருன்ற பாருங்க, இந்த மாதிரி அது மாதிரி ஒரு மாய்மான் ஒரு ஜாலக் பண்ணணும், அவ்வளோதான். ஜெனுவின் கன்சர்ன் ஃபார் த பீப்புள் இருக்க வேண்டாம். ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் மேலேயோ, ஒரு எல் கணேசன் மேலேயோ யார் என்ன தப்பு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பட் அவங்களாம் வேண்டாம், பிகாஸ் வேஷம் போட தெரியல. இந்த நிலைமை நமக்கும் மாறணும். அண்ட் ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ வில் ரியலைஸ்
the deterioration that is taking place in every sphere. இங்க கருப்பையா ஒன்று சொன்னார், மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழின்னு. இது எல்லா இதிகாசம் புராணங்கள்லையும் மனு நீதியிலையும் சொல்லியிருக்கு. ராஜ தர்மம் தான் எல்லா தர்மத்தை விட வசந்தது. ராஜா கெட்டான்னா தேசம் கெடும். ராஜ தர்மம் ஒழுங்கா இல்லைன்னா எல்லாம் கெடும். திருக்குறள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாத்துலேயும் அது அவ்வளோ இதுவாக சொல்லப்பட்டிருக்குன்னா பிகாஸ் அது எல்லா லைஃப்பில் எல்லா செக்டாரையும் பாதிக்கிறது. ராஜாவினுடைய தர்மம் இங்கே ராஜாவினுடைய அதர்மத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்ற நாம் எல்லோரும் முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். திரு கே விஜயன், மிஸ்டர் முருகன், குருமூர்த்தி, பழக்கருப்பையா, நான்கு பேருக்கும் உங்கள் அனைவர் சார்பிலும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போலீஸ் அஃபீஷியல்ஸ், தே ஹவ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். டிஎன்சிசி ட்ரஸ்ட், இந்த இடம் நான் என்ன பேசுவேன் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அதை எனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கோபண்ணா அதில் இருக்கார், அவர் டிஎம்சி, அவர் ஃபர்னிச்சர் ஷாப், அதிலேருந்து தான் ஃபர்னிச்சர்லாம் வந்திருக்கு, அவருக்கும் என்னுடைய நன்றி. லைட்டு மைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. சுதாகர் வந்து வீடியோ எடுத்திருக்கார், அவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நேஷனல் ஆந்தம் சார். ஜனகன மனஹதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்தர வங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உஜ்ஜல ஜல சிதரங்கா, தப சுபநாமே ஜாஹே தப சுபஹாசி சமாரே ஜாகே தப ஜயகாதா, ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.